This sermon, Remembering the Lord, was delivered on December 9th, 1962 at the Branham Tabernacle in Jeffersonville, Indiana, USA. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அருமை சகோதரனும் இக்கடைசி காலத்திற்கு தரிசியுமான வில்லியம் மரியன் பிரணாம் அவர்களால் 1962 வருடம் டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி அமெரிக்கா இந்தியானா ஜெஃபர்சன்வில்லில் உள்ள பிரணாம் கூடாரத்தில் ரிமெம்பரிங் த லார்ட், ஆண்டவரை நினைவு கூறுதல் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகின்றீர்கள். சகோதரர் நெவில், உங்களுக்கு நன்றி. So glad to be here, Brother Neville, and the opportunity to sit in these heavenly places again in Christ Jesus. இங்கு இருப்பதற்கும் கிறிஸ்து இயேசுவுடனே உன்னதங்களில் மீண்டுமாய் உட்காரும் தருணத்திற்காகவும் சகோதரர் நெவில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். And numbers never did bother me. It always excites me. எண்ணிக்கைகள் என்னை ஒருபோதும் தொல்லைப்படுத்தியதில்லை. அது எப்பொழுதும் என்னை ஊக்குவிக்கிறது. I'm more home when I'm with a small number because that's what I think the church is. உங்களுக்கு தெரியுமா, நான் சிறு எண்ணிக்கையோடு இருக்கும் போது நான் வீட்டில் இருப்பதை போன்றே இருக்கிறேன். ஏனென்றால் சபையும் அந்த விதமாகத்தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அதற்கான ஒரு வேத வாக்கியம் என்னிடம் உண்டு. பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாக இருக்கிறார் என்று கூறுகிறது. That's the little flock I want to be numbered with at that day, the one that he said not to fear. நான் அந்த சிறுமந்தையில் பயப்படாதே என்று கூறின ஒருவரால் அந்நாளில் நான் என்னப்பட விரும்புகிறேன். And we're very happy for the privilege of coming down tonight. இன்றிரவு இங்கு வந்திருப்பதை குறித்து சிராகியத்திற்காக நாம் மிகவும் மகிழ்ச்சி உள்ளவர்களாக இருக்கிறோம். And I didn't come with the intention of speaking. நான் பேசுவதற்கான எண்ணத்தோடு வரவில்லை. Just a few moments ago, there was someone who had come to the door. ஒரு சில நிமிடங்களுக்கு முன்பு யாரோ ஒருவர் வாசலண்டை வந்திருந்தார். And while I was just study, getting some context ready for some texts that I want to use now right away in the oncoming meetings of Phoenix and Tucson and through there. அப்பொழுது நான் சிலவற்றை படித்து ஆராய்ந்து கொண்டிருந்தேன். பீனிக்ஸிலும் டூசானிலும் வருகிறதான கூட்டங்களில் நான் உபயோகிக்க விரும்பும் சில பொருட்களுக்கான சில தலைப்புகளை ஆராய்ந்து ஆயத்தப்படுத்திக் கொண்டிருந்தேன். உங்களுக்கு தெரியுமா, அப்பொழுது நான் தேவனுடைய நன்மையான காரியங்களை குறித்த முடிவை, முடிவானவர் என்ற ஒரு பொருளில் ஆவியில் உண்மையாகவே போஷிக்கப்பட்டுக் கொண்டிருந்தேன். அப்பொழுது என் மனைவி வந்தாள். அவள் என்னிடம் யாரோ ஒருவர் என்னை காண்பதற்கு வந்திருப்பதாக கூறினாள். நான் அதை சரியாக கவனித்துக் கொள்ளவில்லை. அதன் பின்னர், ஏன் இன்றிரவு நீங்கள் சபைக்கு போகிறீர்களா என்று கேட்டாள். நான் அவ்வண்ணமாகவே நானும் நினைக்கிறேன் என்றேன். And I went on trying to keep in the spirit of what I was doing. நான் ஆவியில் என்ன செய்து கொண்டிருந்தேனோ அதை காத்துக்கொள்ளவே தொடர்ந்து முயற்சி செய்தேன். And she came back and said, it was a sick man was coming to be prayed for. அவள் மீண்டுமாக வந்து அது ஜெபித்துக் கொள்ளப்படுவதற்காக வந்துள்ள ஒரு சுகவீனமான மனிதன் என்று கூறினாள். Well, then I'll go down to church anyhow. See, it's pray for the sick. நான், நல்லது, அப்படியானால் நான் எப்படியாவது சபைக்கு சென்று யாதியஸ்தருக்காக ஜெபிப்பேன் என்றேன். பாருங்கள், always that, you know, those things are, we should get to them as quick as possible when people are sick and needy. நான் எப்பொழுதுமே அதை, உங்களுக்கு தெரியும், அந்த காரியங்களை ஜனங்கள் வியாதியாயும் தேவையுள்ளவர்களாயும் இருக்கும்போது நாம் கூடுமானவரை துரிதமாக அவர்களிடத்தில் அணுக வேண்டும். Whoever who's been sick knows how to appreciate what it means to be healed by God's great healing power. தேவனுடைய மகத்தான சுகமளிக்கும் வல்லமையினால் சுகமாக்கப்படுவது என்னத்தை குறிக்கிறது என்பதையும் அதை எப்படி பாராட்ட வேண்டும் என்பதையும் சுகவீனமாய் இருந்து வருபவர் அறிவர். And such a wonderful thing it is. What a privilege. அது எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காரியமாய் இருக்கிறது. என்ன ஒரு சலாக்கியம். Now, next coming Sunday, if the Lord is willing, Brother Neville and none of them has anything special. இப்பொழுது அடுத்து வருகின்ற ஞாயிறு கர்த்தருக்கு சித்தமானால் சகோதரர் நெபிலுக்கும் மற்றவர்களுக்கும் விசேஷமானதாக எந்த காரியமும் இல்லை என்றால், I thought next Sunday morning I bring my Christmas message to the people.
அடுத்த ஞாயிறு காலை நான் என்னுடைய கிறிஸ்துமஸ் செய்தியை ஜனங்களுக்கு கொண்டு வரலாம் என்று நான் எண்ணினேன். They call letting some of them come from far away, you know, and like Georgia and different places. ஏனென்றால் அவர்களில் சிலர் தூரத்திலிருந்து வருகின்றனர். உங்களுக்கு தெரியும், ஜார்ஜியா மற்றும் வித்தியாசமான இடங்களிலிருந்து வருகின்றனர். Let them get back in time to do their Christmas shopping and things. எனவே அவர்கள் தங்களுடைய கிறிஸ்துமஸ் பொருட்களை கடையில் வாங்கவும் மற்ற காரியங்களை செய்யவும் ஏற்ற சமயத்தில் அவர்களை திரும்ப அனுப்பலாம். Billy just came out and told me, said, my sister Dolores, next Sunday evening, just before service, has some kind of a little gifts for the kids. என்னுடைய சகோதரி டெலோரஸ் அடுத்த ஞாயிறன்று மாலை ஆராதனைக்கு முன்பு சிறு பிள்ளைகளுக்காக ஒரு விதமான சிறிய வெகுமதிகளை அளிக்கப் போவதாக இப்பொழுது பில்லி வந்து என்னிடம் கூறினான். A little program here, they're going to, you know, a little Christmas play that they want to put on before the services start. அவர்கள் இங்கு ஒரு சிறு நிகழ்ச்சியை நடத்த போகிறார்கள். உங்களுக்கு தெரியுமா, அவர்கள் ஒரு சிறு கிறிஸ்துமஸ் நாடகத்தை ஆராதனை துவங்குவதற்கு முன்பு நடத்த விரும்புகிறார்கள். And I said, well, that'll be in the Sunday evening, won't it? நான், நல்லது, அது ஞாயிறு மாலையில் தானே, இல்லையா என்றேன். I said, yes. அவர்கள் ஆம் என்றனர். I said, that won't interfere a bit, then. நான், அப்படியானால் அது ஆராதனையை சிறிதும் இடையிட்டு தடை செய்யாது என்றேன். See, next Tuesday is Christmas Eve. Then if next Tuesday week is Christmas. Yeah. இப்பொழுது பாருங்கள், அடுத்த செவ்வாய் கிழமை கிறிஸ்துமஸுக்கு முந்தின நாளாக இருக்கிறது. அப்படியானால் இல்லை, அடுத்த செவ்வாய் கிறிஸ்துமஸுக்கு ஒரு வாரம் இருக்கிறது. So that would press the people, you see, and then had to go back home on Christmas Eve and on Monday. எனவே அது ஜனங்களை துரிதப்படுத்தும். நீங்கள் பாருங்கள், ஆகவே கிறிஸ்துமஸுக்கு முந்தின நாள் திங்கட்கிழமை ஜனங்கள் வீடு திரும்பியாக வேண்டும். So I thought that two weeks, that's right. 2 weeks is right. எனவே நான் நினைத்தேன், அதாவது நான், ஆம், இரண்டு வாரங்களே உள்ளன. அது உண்மை, சரியாக இரண்டு வாரங்கள் இருக்கின்றன. So I thought maybe I'd come tonight and let the people know if the Lord is willing and Brother Neville has nothing special. எனவே இன்றிரவு கர்த்தருக்கு சித்தமானால் சகோதரன் நெவில் வேறொன்றையும் விசேஷமாக வைத்திருக்கவில்லை என்றால் நான் வரலாம் என்றிருப்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ளட்டுமே என்று நான் எண்ணினேன். I usually like to give my Christmas message to the church and my Easter message and whatever the Lord puts upon my heart to give. அதாவது நான் வழக்கமாகவே என்னுடைய கிறிஸ்துமஸ் செய்தியையும் என்னுடைய ஈஸ்டர் செய்தியையும் கர்த்தர் எதையெல்லாம் என் உள்ளத்தில் அருளுகிறாரோ அதை சபைக்கு அளிக்கவே விரும்புகிறேன். And next Sunday, the Lord willing, next Sunday morning, I give. அடுத்த ஞாயிறு காலையில் கர்த்தருக்கு சித்தமானால் நான் அளிப்பேன். And the reason I take it up a morning instead of an evening for the people that come from far away, they have the afternoon to travel so they can get home, you see. மாலைக்கு பதிலாக காலையிலேயே நான் அதை எடுத்துக்கொள்ள காரணம் என்னவெனில், தூரத்திலிருந்து வருகிற ஜனங்கள் அவர்கள் மதியமே தங்கள் பயணத்தை மேற்கொண்டு வீடு செல்லலாம். நீங்கள் பாருங்கள். I would rather have it at night. I think the evening is much better. நான் அதை இரவில் வைத்துக் கொள்ளவே விரும்புவேன். மாலையில் வைப்பது மிக நன்றாக இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். I like the evening service. When the sun goes down, நான் மாலை ஆராதனையை விரும்புகிறேன். அப்பொழுது சூரியன் மறைகிறது, ஏதோ காரியம். குளிர்ச்சியான மாலை வேளையில் தேவன் ஏதேன் தோட்டத்திற்கு வந்து ஆதாமோடு பேசினார். பாருங்கள், நான் மாலை ஆராதனையை விரும்புகிறேன். And so the people can get away. ஆனால் இங்கிருக்கின்ற சூழ்நிலையை நிமித்தமாக, அதாவது நான் அதை காலையில் நடத்துவது நல்லது, எனவே ஜனங்கள் திரும்பிச் செல்ல முடியும். And I'm grateful that the tabernacle is being extended out here into the next place out past this year, having some more room added to it. கூடாரமானது இங்கு விரிவுபடுத்தப்பட்டு கூடுதலான இடமும் நமக்கு இங்கு இருப்பதற்காகவும் இதில் இன்னும் சில அறைகள் சேர்க்கப்பட்டிருப்பதற்காகவும் நான் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். After all the doing and fussing, finally we got it. எல்லா குழப்பத்திற்கும் கலக்கத்திற்கும் பிறகு முடிவிலே நாம் எப்படியோ அதை பெற்றுவிட்டோம். You know, old brother Bosworth used to have a sense of humor, said the baby that cries the loudest gets the most attention. வயதான சகோதரன் பாஸ்வெத் வழக்கமாகவே ஒரு நகைச்சுவை திறனுடையவர். அவர் சத்தமிட்டு அழுகிற குழந்தையே மிகுந்த கவனத்தை ஈர்க்கிறது என்றார். That's kind of a horror. You know, எனவே முழு காரியமும் அந்த விதமாகவே இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், ஆகவே எப்பொழுதாவது ஒருமுறை சிறிது அழுவது நமக்கு பலனை அளிக்கிறது என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் அந்த விதமாக சிந்திக்கவில்லையா?
So I want to comment Brother Anthony and his associates here for that lovely music. ஆகையால் இந்த அருமையான இசைக்காக சகோதரன் அந்தோனியையும் அவருடைய கூட்டாளிகளையும் இங்கே நான் பாராட்ட விரும்புகிறேன். I just walked in and heard that. நான் உள்ளே நுழைந்த போது அதை கேட்டேன். And you know them instruments is trumpets. அவர்களுடைய கருவிகள் எக்காலங்களாக இருக்கின்றன என்பதை நீங்கள் அறிவீர்கள். I wanted one of my children, at least one of them, to play a trumpet. And them blowing instruments. என்னுடைய பிள்ளைகளில் ஒருவர் அவர்களில் ஒருவராவது எக்காலத்தை வாசிக்க ஊதி இசைக்கும் அந்த கருவியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் விருப்பம் கொண்டிருக்கிறேன். Becky started on the piano, but she's that little teenage something, you know, that she wants to give it up now. Becky, அவள் சிறு வயதிலேயே கிண்ணறப்பெட்டியை வாசிக்க கற்றுக்கொள்ள தொடங்கினாள். உங்களுக்கு தெரியுமா? அதாவது இப்பொழுது அவள் அதை விட்டுவிட விரும்புகிறாள். அவள் கற்றுக்கொள்ள துவங்கின போது அந்த ஆசிரியர் புகழாய் கருதப்படுகின்ற இசையை வாசிக்க அவர்கள் கற்றுக்கொள்ள துவங்க வேண்டும் என்றாராம். Now, I don't mean, you know, what I mean, overtures and so forth of classic music in order to get the religious music to it. இல்லை, இப்பொழுது நான் அதை குறிப்பிடவில்லை. நான் என்ன குறிப்பிடுகிறேன் என்று உங்களுக்கு தெரியும். துவக்கப்பாட அறிவு தொடக்கங்கள் போன்றவற்றையே, அதாவது இதில் பக்தியான பாடல்களை வாசிக்க முதலில் பண்டைய இசைப்பாடல்களை வாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்றாராம். When she gets up to her high grades in that, then she thinks, well, I'll just quit. அவள் அதில் தன்னுடைய உயர்மட்டம் வரை கற்று பிறகு இவள் நல்லது, தான் அதை விட்டுவிடலாம் என்று எண்ணுகிறாள். குழந்தைகள் பிரச்சனைக்குரியவர்கள். எப்படி ஆயினும் அதற்கு துவக்கத்திலேயே தேவனுடைய அழைப்பு இருக்க வேண்டும். அங்கே பின்னால் உள்ள அவளுடைய சகோதரி சாராள் எவ்வாறாயினும் அவளை வென்றுவிடப் போகிறாள் என்று நான் நினைக்கிறேன். அவள் இதுவரை ஒரு பாடமும் பயிலவே இல்லை. ஆகையால் இப்படிப்பட்ட வரம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் தேவனுடைய அழைப்பே மேலானதாக இருக்கிறது. ஆனால் எனக்கு ஒரு எக்காலமே பிடிக்கும். I remember that when they dedicated this tabernacle at the corner, the trumpets rang for a half a day out here. அவர்கள் இந்த கூடாரத்தை அங்கே மூலையில் பிரதிஷ்டை செய்த போது இங்கே அரை நாளாக எக்காலங்கள் முழங்கிக் கொண்டிருந்ததை நான் நினைவு கூறுகிறேன். Down at the cross where my Savior died, down there for pardon for sin I cried. There to my heart was the blood applied when I was dropping in my context into the cornerstone. நான் இறைக்கழிக்கப்பட்ட வேத வாக்கியத்தை அந்த மூலைக்கல்லில் எழுதி வைத்துக் கொண்டிருந்த போது என் மீட்பர் மறித்த குருசண்டையிலே பாவத்திலிருந்து மன்னிக்கும்படி நான் அங்கே கதறுகையில் என் இருதயத்தில் அங்கே ரத்தம் பூசப்பட்டது என்று எக்காலங்கள் முழங்கிக் கொண்டே இருந்தன. ஓர் இரவு திருத்துவ மெத்தோடிஸ்ட் சபையில் வயதான திருமறை வல்லுநர் மாரிசர் இருந்ததை நான் நினைவு கூறுகிறேன். முன்னே என் காலத்தில் வாழ்ந்த ஜனங்களாகிய உங்களில் அநேகருக்கு அந்த வயோதிப பரிசுத்த மனிதர் திருமறை வல்லுநர் மாரிசனை நினைவிருக்கும். Asbury lost one of the greatest men since Asbury when they lost Dr. Marston to his age, a godly old man. அவர்கள் திருமறை வல்லுநர் மாரிசன் ஒரு வயோதிப தெய்வ பக்தி உள்ள மனிதனை இழந்த போது ஆஸ்பரி மகத்தான மனிதன் ஒருவரை இழந்து விட்டது. And I always loved to hear him preach. நான் எப்பொழுதுமே அவர் பிரசங்கிப்பதை கேட்க விரும்புவேன். நான் அவருடைய பிரசங்கத்தை கேட்க அங்கு திருத்துவ மெத்தோடிஸ்ட் சபைக்கு சென்றிருந்தேன். அந்த இரவு நானும் என் மனைவியும் சென்று கொண்டிருந்த போது இரண்டு பையன்கள் சிறு மாடி முகப்பில் இருந்து இறங்கி வந்து அவர்கள் தங்களுடைய எக்காலங்களை இந்த விதமாக ஆகாயத்தை நோக்கினவாறு பிடித்துக் கொண்டு அந்த எக்காலங்களில் அங்கே அவர்கள் என் மீட்பர் மறித்த குருசண்டை என்று இசைத்துக் கொண்டே இருந்தனர். அப்பொழுது உச்சியில் இருந்த பெரிய சிலுவையானது சுற்றிலுமாய் சுழன்று கொண்டிருந்தது. நான் அப்படியே விதிகள் என்று கேட்டு என்னுடைய கரங்களை ஆகாயத்தில் உயர்த்தி அப்படியே தேவனை துதிக்க ஆரம்பித்து விட்டேன். என்னால் அவ்விதமாக செய்யாமல் இருக்க முடியவில்லை. There's some kind of an emotion within a born again Christian when it pulsates or something has to happen. That's all there is to it. மறுபடியும் பிறந்த ஒரு கிறிஸ்தவனுக்கு ஒருவிதமான உணர்ச்சி உண்டு. அது துடிக்கும் போது ஏதோ ஒன்று சம்பவிக்கத்தான் வேண்டும். அங்கு அதற்கு இருக்க வேண்டியது அவ்வளவுதான்.
Oh, there's nothing like an old-time Christian. Hallelujah. Oh, naan pandaya kala kristava anubavathai pondrathu ondrume illai. Wouldn't take nothing for it. My experience wouldn't swap it for no riches of the world, the whole world and all the solar system and all, or what Jesus has taught me of himself. என்னுடைய அனுபவத்தை எதற்கும் விட்டுக் கொடுக்க மாட்டேன். உலகத்தின் ஐஸ்வர்யத்திற்காகவோ, முழு உலகத்திற்காகவோ, அல்லது கிரகமண்டலம் அனைத்திற்காகவோ, மற்ற எதற்காகிலும் இயேசுவானவர் தம்மை குறித்து என்னிடம் போதித்திருக்கிறவைகளுக்காகவோ விட்டுக் கொடுக்கவே மாட்டேன். நம்மோடு அமர்ந்திருக்கிற ஒரு குறிப்பிட்ட மனிதனை நான் ஒவ்வொரு முறையும் காணும் போது என் இருதயம் துள்ளுகிறது. அது ஒரு கக்கத்தண்ணீரால் நடந்து செல்கிற ஒரு மனிதன். அந்த ஒரு இரவு அவர் ராமோஜனத்தில் பங்கு கொள்வதை நான் கண்டேன். Did anybody ever tell you look like old Roberts? நீ ஓரல் ராபர்ட்ஸை போன்று காணப்படுகிறீர் என்று யாராயிலும் உம்மிடம் எப்போதாவது கூறினார்களா? நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒவ்வொரு முறையும் நான் எத்தனை பேர் நீங்கள் எல்லோருமே அநேகமாக ஓரல் ராபர்ட்ஸை பார்த்திருக்கிறீர்கள். அவர் காண்பதற்கு ஓரல் ராபர்ட்ஸை போன்று இல்லையா? நான் சற்று திரும்பி பார்க்க நேர்ந்தது. அவர் ஓரலை காட்டிலும் சற்று பெரிதான மனிதராக இருக்கிறார் என்று நான் எண்ணுகிறேன். But just look way he combs his hair and his forehead and his features and always kind of a dignified looking person sitting like oral. ஆனால் அவர் தன்னுடைய முடியை வாரியுள்ள விதமும் அவருடைய இறற்றியும் அவருடைய முகத்தோற்றமும் எப்பொழுதும் காண்பதற்கு ஒரு விதமான கௌரவம் உள்ளவராக தோற்றம் அளிக்கும் நபரை போன்றே இருக்கிறது. அவர் ஓரலை போன்றே உட்கார்கிறார். So I always think brother oral looks just something like him. எனவே நான் எப்பொழுதுமே சகோதரன் ஓரலா என்றே எண்ணுகிறேன். அப்படியே அவரை போன்றே காணப்படுகிறார். Brother Oral starting some kind of a Bible school out there now, I believe, or something I heard about the other day. இப்பொழுது சகோதரன் ஓரல் அங்கே ஒரு விதமான ஒரு வேதப்பாட பள்ளியை அல்லது ஏதோ ஒன்றை துவங்கப் போகிறார் என்று நான் நம்புகிறேன். அன்றொரு நாள் நான் அதை குறித்து கேள்விப்பட்டேன். University, yes. என்ன? பல்கலைக்கழகம். ஆம். Brother Carl Williams is one of his ultimate scientist of some sort. I don't know just what it is now. சகோதரன் காரல் வில்லியம்ஸ் அதன் பேரில் உள்ள அவருடைய ஒரு விதமான நிர்வாகிகளில் ஒருவராயிருக்கிறார். அது இப்பொழுது என் நிலையில் உள்ளது என்பதை நான் அறியேன். Now remember, Sunday, the Lord willing, we'll start, I have the Easter or the Christmas message. இப்பொழுது நினைவிருக்கட்டும், கர்த்தருக்கு சித்தமானால் ஞாயிறன்று நாம் துவங்குவோம். நான் ஈஸ்டர் இல்லை கிறிஸ்துமஸ் செய்தியை அளிப்பேன். And then I'm grateful about the tabernacle being started. அதன் பின்னர் கூடார விஸ்தார பணி தொடங்கப்பட்டிருப்பதை குறித்து நான் நன்றியுள்ளவனாய் இருக்கிறேன். And then I hope that this will be not only an addition to number, but it will be the addition to grace that God will grant our church, our movement, our, not movement, but our congregation that we have assembled together. ஆகையால் இது கூடுதலான எண்ணிக்கையை சேர்ப்பதற்கு மட்டுமல்லாமல் இது தேவன் நம்முடைய சபைக்கு நம்முடைய அசைவிற்கு இல்லை அசைவிற்கு அல்ல ஆனால் நாம் ஒன்று சேர்ந்து கூடியிருக்கின்ற நம்முடைய சபைக்கு அளிக்கும் கிருபையை இது கூடுதலாக்கும் என்று நான் நம்புகிறேன். We love it. நாம் அதை நேசிக்கிறோம். And I'd just like to say this, I'm not going to take much time. நான் இதை கூற விரும்புகிறேன். நான் அதிகமான நேரத்தை எடுத்துக்கொள்ள போவதில்லை. But I have many things I ought to say, but not, it will take too much time. ஆனால் நான் கூற வேண்டிய அநேக காரியங்கள் என்னிடம் உண்டு. ஆனால் நான் கூற மாட்டேன். அது மிக அதிகமான நேரத்தை எடுத்துக்கொள்ளும். But I'd like to say this. It's something that I cannot say. ஆனால் நான் இதை கூற விரும்புகிறேன். இது நான் கூற முடியாத ஏதோ ஒன்றாக இருக்கிறது. There's things everyone understands that you know, and it's in the name of the Lord, yet you cannot say it. காரியங்களை ஒவ்வொருவருமே புரிந்து கொள்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அது கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. ஆயினும் நீங்கள் அதை கூற முடியாது. நீங்கள் பாருங்கள், நீங்கள் அதை உங்களுக்குள்ளாகவே வைத்துக் கொள்ள வேண்டும். புரிகின்றதா? But a certain event that's moving up and has been for some time that's fixing to take place. ஆனால் ஒரு கட்டாயமான சம்பவம் முன்னேறிக் கொண்டே சென்று சிறிது காலத்தில் சம்பவிக்கப் போவதாக இருக்கின்றது. That
I have been alarmed at watching the Holy Spirit move among the people to that spot, and them knowing not one earthly thing, but see the Holy Spirit moving to that. அதாவது பரிசுத்த ஆவியானவர் ஜனங்கள் மத்தியில் அசைந்து அந்த இடத்திற்கு வந்ததை நான் கவனிக்கையில் பயமடைந்து போனேன். அவர்கள் பூமிக்குரிய காரியம் ஒன்றையுமே அறிந்து கொள்கிறதில்லை பாருங்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்திற்கு அசைந்து செல்வதை பாருங்கள். கர்த்தருக்கு சித்தமானால் ஏற்ற சமயத்தில் நான் அதை வெளிப்படுத்துவேன். Now, remember, that shows God among them. இப்பொழுது நினைவிருக்கட்டும், அது தேவன் அவர்கள் மத்தியில் இருப்பதை காட்டுகிறது. As someone, I believe, brother, yes, said a while ago, brother Neville said that God, not a counting our disorder among us, our misbehaving in His sight. யாரோ ஒரு சகோதரன், ஆம், சற்று முன்பு கூறினது போன்று, சகோதரன் நெவில் கூறினது போன்று, தேவன் நம்முடைய மத்தியில் இருக்கிற ஒழுங்கின்மை அல்லது அவருடைய பார்வையில் நம்முடைய தவறான நடந்து கொள்ளுதலை கணக்கில் எடுப்பதில்லை. At the seer that went to look upon Israel and could see it with the natural eye, how unorderly it was. இஸ்ரவேலை காணச் சென்ற அந்த ஞான திருஷ்டிக்காரனால் அது எவ்வாறு ஒழுங்கின்மையா இருந்தது என்பதையும், how that they had did wrong and they should be cursed. அவர்கள் எவ்வாறு தவறு செய்திருந்தனர் என்பதையும், அவர்கள் சபிக்கப்பட வேண்டும் என்பதையும் மாம்ச பிரகாரமான கண்களினாலே அதை காண முடிந்தது. But what the bishop failed to see was that smitten rock, that brass serpent, making atonement. ஆனால் அந்த பேராயர் அந்த அடிக்கப்பட்ட கண்மலையையும் அந்த வெண்கல சர்பத்தையும் பாருங்கள், பாவ நிவாரணம் செய்கிறதையும் காண தவறினான். So you see, when Balaam looked upon Israel, he saw a reason to curse them. See? ஆகையால் நீங்கள் பாருங்கள், பிலேயாம் இஸ்ரவேலை கண்டபோது அவன் அவர்களை சபிக்க ஒரு காரணத்தை கண்டான். புரிகிறதா? But when God looked upon them, he saw the atonement. ஆனால் தேவர் அவர்களை நோக்கி பார்த்தபோது அவர் பாவ நிவாரணத்தையே கண்டார். He said, you're like a unicorn. அவர், நீங்கள் காண்டா மிருகத்திற்கு ஒத்திருக்கின்றீர்கள் என்றார். ஆமேன். உங்கள் வழியிலே யார் தடுக்கலை போட முடியும்? உன் கூடாரங்கள் எவ்வளவு அழகானவைகள், எவ்வளவு நீதி உள்ளவைகள். அந்த விதமாகத்தான் தேவன் அவர்களை கண்டார். புரிகின்றதா? Not the way man saw them. மனிதன் அவர்களை கண்ட விதமாக அல்ல. Not the way the great dignitaries saw them. திருச்சபை உயர் பதவியாளர்கள் அவர்களை கண்ட விதமாய் அல்ல. But the way he saw them. ஆனால் அவர் அவர்களை இந்த வழியிலே கண்டார். Oh God, let that be my portion. ஓ தேவரே, அதுவே என் பங்காயிருக்கட்டும். Let that be my portion, for I have nothing within myself that I could claim. அதுவே என் பங்காயிருக்கட்டும், ஏனென்றால் நான் எனக்கென்று உரிமை கோரக்கூடியது என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை. Nothing in my hands I bring, just simply to thy cross I cling. என் கைகளில் நான் ஒன்றையும் கொண்டு வரவில்லை, அப்படியே எளிமையாய் உமது சிலுவையே விடாமல் பற்றிக் கொண்டிருக்கிறேன். பாருங்கள், நம்மிடத்தில் இருப்பது அவ்வளவுதான். Well, this is prayer meeting night or not prayer meeting night, but this is kind of an evangelistic group here. நல்லது, இது ஜெபக்கூட்ட இரவாய் இருக்கிறது. இல்லை, ஜெபக்கூட்ட இரவல்ல, ஆனால் இது ஒரு விதமான சுவிசேஷ குழுவாய் இங்கிருக்கிறது. நாம் வார்த்தையை முன்வைக்கவே விரும்புகிறோம். Maybe I'd like to speak to you tonight for a few minutes. ஒருகால் இன்றிரவு நான் உங்களிடத்தில் ஒரு சில நிமிடங்கள் பேசலாம். Many of you that would like to turn in the scripture. உங்களில் அநேகர் வேத பாகத்திற்கு திரும்ப விரும்புகிறீர்கள். Well, do you know the strange thing that opened just exactly to the text that I was going to read? நல்லது, நான் வாசிக்கப் போவதாக இருந்த வேத பாடத்திற்கு அதற்கே சரியாக திறக்கப்பட்ட அந்த வினோதமான காரியம் உங்களுக்கு தெரியுமா? ஆம் ஐயா, வினோதமானது. Yes, 1 Corinthians, the 11th chapter. அது 1 கொரிந்தியர் 11 அதிகாரமாக இருந்தது. And some notes that I had
wrote down here somewhere in here that I was thinking of, if I can find it just now. On 1 Corinthians, the 11th chapter. அதை குறித்து நான் சிந்தித்துக் கொண்டிருந்த சில குறிப்புகளை நான் இங்கே கீழே எங்கோ இங்கே எழுதி வைத்திருந்தேன். இப்பொழுது நான் அதை கண்டுபிடிக்க முடிந்தால் 1 Corinthians 11:11. இதோ அது சரியாக இங்கே இருக்கிறது. ஆமையா. Now, before we approach the word, let's approach the author. Who is the word? இப்பொழுது நாம் வார்த்தையை அணுகுவதற்கு முன் அதன் ஆக்கியோனை அணுகுவோமாக. பாருங்கள், அவரே வார்த்தையாயிருக்கிறார். We might ask for mercy and for his blessings while we study him who is the word. அதாவது வார்த்தையாயிருக்கிற அவரை நாம் படிக்கும் போது அவருடைய ஆசீர்வாதங்களுக்காகவும் இரக்கத்திற்காகவும் நாம் வேண்டுவோமாக. Let us pray. நாம் ஜெபம் செய்வோம். Oh Lord God, full of grace and mercy. ஓ தேவனாகிய கர்த்தாவே, கிருபையும் இரக்கமும் நிறைந்தவரே. Who has been willing through the age after man had sinned and put that great chasm between him and thee. காலத்தினுடாய் சித்த கொண்டவராய் இருந்தவரே, மனிதன் பாவம் செய்த பிறகு அவனுக்கும் உமக்கும் இடையே பெரிய பிளவை உண்டாக்கி கொண்டு. One that he could not cross back by himself. அந்த ஒன்றை அவன் தானே கடக்க கூடாதவனாயிருந்தான். He was absolutely totally lost. Without a way back. அவன் முற்றிலுமாக முழுவதுமாக ஒரு வழியும் இல்லாமல் இழக்கப்பட்டவனாயிருந்தான். But the God full of all grace was willing to take a substitute in his place and brought him back. ஆனால் எல்லா கிருபையும் நிறைந்த தேவன் அவனுடைய ஸ்தானத்தில் ஒரு பதிலியை எடுக்கவும் அவனை திரும்ப கொண்டு வரவும் சித்தம் கொண்டிருந்தீர். That has thrilled the hearts of all that's ever known of thee, Lord. கர்த்தாவே, அது உம்மை குறித்து அறிந்துள்ள எல்லோருடைய இருதயங்களையும் சிலிர்க்க செய்திருக்கிறது. எப்படியாய் உம்முடைய மகத்தான அன்பை கொண்டும் கிருபையை கொண்டும் நீர் ஒரு பதிலியை எடுத்துக் கொண்டீர். நாங்கள் பெற்றிருக்கின்ற அதை வெளிப்படையாய் கூறுகின்ற காரணத்தால் கர்த்தாவே, இன்றளவு நாங்கள் அந்த பதிலியின் பேரிலேயே சார்ந்திருக்கிறோம். That one who died instead of us sinners. பாவிகளாகிய எங்களுக்கு பதிலாக மரித்த ஒருவர் அவரே. That righteous one who was taken upon him our unrighteousness. எங்களுடைய அநீதிகளை எல்லாம் தன் மீது எடுத்துக்கொண்ட ஒருவர் அந்த நீதிபரரே. It is in him that we trust. அவரிலேயே நாங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். Now we solemnly come to his word with bowed hearts and heads. In reverence and in respect and in gratefulness. இப்பொழுது எங்கள் இருதயங்களும் தலைகளும் பயபக்தியிலும் மரியாதையிலும் நன்றியுணர்விலும் வணங்கியிருப்பதோடு பயபக்தியாய் அவருடைய வார்த்தையை அணுகிறோம். And asking that you will send to us tonight grace by the Holy Spirit. இன்றிரவு நீர் பரிசுத்த ஆவியின் மூலமாய் எங்களுக்கு கிருபையை அனுப்ப வேண்டும் என்றும். And will give us the bread of life that we need to sustain us. எங்களை நிலைநாட்டுவதற்கு எங்களுக்கு தேவைப்படுகிற ஜீவ அப்பத்தை எங்களுக்கு தந்தரள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். You know exactly what we have need of. எங்கள் தேவை என்னவென்பதை குறித்து சரியாக நீர் அறிந்திருக்கிறீர். And we know that thou hast promised that if we would ask, we shall receive. நாங்கள் கேட்போமானால் அதை நாங்கள் பெற்றுக் கொள்வோம் என்று நீர் வாக்களித்திருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிவோம். We would remember tonight, Lord, all those that we know that sick and needy, that the grace of God will be given to them in great abundance. கர்த்தாவே, வியாதியாயும் தேவைகளோருளாயும் நாங்கள் அறிந்திருக்கின்ற இவர்கள் எல்லோரையும் இன்றளவு நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவர்களுக்கு தேவ கிருபையானது மிகவும் அபரிமிதமாய் தந்தருளப்படுவதாக. And Father, we pray for those who have fallen away, that this coming on holiday will bring remembrance to their heart. That from where they once was and have fallen to the outward space of your fellowship. பிதாவே, விழுந்து போனவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதாவது இந்த வரப்போகும் விடுமுறையானது அவர்கள் ஒரு காலத்தில் எங்கிருந்தார்கள் என்றும் என் நிலையில் உம்முடைய ஐக்கியத்திலிருந்து விழுந்து போனார்கள் என்ற நினைப்பூட்டுதலை அவர்களுடைய இதயங்களில் கொண்டு வருவதாக. God, we pray that they
return. Grant it, Lord. தேவனே, அவர்கள் திரும்ப வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இது அருளும் கர்த்தாவே. Return to the congregation, to the assembly of the firstborn. சபைக்கும் முதற்பேறானவர்களின் சங்கத்திற்கும் திரும்புவார்களாக. Return back to where there is grace and mercy and love and kindness and healing of our souls, our minds and our bodies. கிருபையும் இரக்கமும் அன்பும் தயவும் எங்களுடைய ஆத்துமாக்களுக்கும் எங்களுடைய சிந்தைக்கும் எங்களுடைய சரீரத்துக்கும் சுகமுண்டாயிருக்கிற அந்த இடத்திற்கு திரும்புவார்களாக. இதை அருளும் கர்த்தாவே. இன்றிரவு வார்த்தையை ஆசீர்வதியும் எங்கள் எல்லோரையும் பலப்படுத்தி உம்முடைய ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தாரும். நாங்கள் இதை இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமேன். Now, for just a few moments, I'd like to call your attention to 1 Corinthians 11th chapter, 23rd, 24th, and 25th verse. இப்பொழுது அப்படியே ஒரு சில நிமிடங்கள் 1 கொரிந்தியர் 11 அதிகாரம் 23, 24, 25 வசனங்களுக்கு உங்களுடைய கவனத்தை நான் கொண்டு வர விரும்புகிறேன். For I have received of the Lord that which I also delivered unto you. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக் கொண்டேன். That the Lord Jesus, the same night in which he was betrayed, took bread. என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து, and when he gave thanks, he broke it and said, take and eat. ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள். This is my body which is broken for you. This do in remembrance of me. இது உங்களுக்காக பிட்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். After the same manner also he took the cup, and when he had supped, saying, this cup is the new testament in my blood. போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது. This do you as oft as you drink it in remembrance of me. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். If I should call this just a little text that I'd like to refer to, it would be this, remembering the Lord. நான் இந்த சிறு வேத பாடத்தை தலைப்பிட்டு அழைக்க வேண்டுமானால் நான் இதை ஆண்டவரை நினைவு கூறுதல் என்றே பொருட்படுத்திக் கூற விரும்புகிறேன். It sounds like a night that or a message that should have been preached on last Sunday in the Lord's Supper. இது அந்த இரவு இல்லை, கடந்த ஞாயிறு ராபோஜன ஆராதனையில் பிரசங்கிக்கப்பட்ட ஒரு செய்தியை போன்றே தென்படுகிறது. But I want to approach it just in a little different angle for a few minutes while we collect our thinkings together and in worship of the Lord. ஆனால் நாம் நம்முடைய சிந்தனைகளை ஒன்றுபடுத்தி கர்த்தருடைய ஆராதனையில் இருக்கும்போது ஒரு சில வித்தியாசமான கோணத்தில் ஒரு சில நிமிடங்கள் நான் இதை அணுக விரும்புகிறேன். We could of course begin with the Lord's table. Because that is a good place where we all remember. நாம் உண்மையிலேயே கர்த்தருடைய போஜன பந்தியிலிருந்தே தொடங்கலாம். ஏனெனில் அதுவே நாம் எல்லோரும் நினைவு கூறுகிற ஒரு நல்ல இடமாயிருக்கிறது. Remembering the Lord at his table, which really the text refers to that. கர்த்தரை அவருடைய போஜன பந்தியிலேயே நினைவு கூறுதல் உண்மையிலேயே அதையே வேதபாட பகுதியும் குறிப்பிடுகிறது. But that's Paul said that we are to take the cup and to drink the blood and to eat the kosher bread in remembrance, to remember what he did for us. ஆனால் நாம் பாத்திரத்தை எடுத்து இரத்தத்தை பானம் பண்ண வேண்டும் என்றும் அப்பத்தை எடுத்து புசிக்க வேண்டும் என்றும் அவர் நமக்காக செய்ததை நினைவு கூறுவது அந்த விதமான நினைவு கூறுதலாய் இருக்க வேண்டும் என்றும் பவுல் கூறினான். As you do it, you don't want to make it just a common everyday thing. You want to really come remembering the Lord. நீங்கள் அதை செய்கிறபோது நீங்கள் அதை வெறுமன ஒரு வழக்கமான அன்றாட காரியமாய் ஆக்கிக் கொள்ள வேண்டியதில்லை. நீங்கள் கர்த்தரை நினைவு கூற உண்மையிலேயே வர வேண்டும். புரிகின்றதா? Remember that it was his grace and his mercy and that alone that gives you the only hope that you have. அது அவருடைய கிருபையாயும்
அவருடைய இரக்கமாயும் இருக்கிறது என்றும் அது மாத்திரமே நீங்கள் பெறக்கூடிய ஒரே நம்பிக்கையை அளிக்கிறது என்பதையும் நினைவு கூறுங்கள். No matter what you would ever do, there is nothing, nowhere that can anyways come near what Christ did for you. நீங்கள் என்ன செய்வதாக இருந்தாலும் கவலை இல்லை. கிறிஸ்து உங்களுக்காக செய்ததற்கு அது எந்த வழியிலுமே எந்த இடத்திலுமே ஒப்புமையாக முடியாது. I have had a sad experience this week, and yet a glorious one, I could call it. எனக்கு இந்த வாரம் ஒரு வருத்தமான அனுபவம் உண்டாயிருந்தது. இருந்த போதிலும் நான் அதை மகிமையான ஒன்று என்றே அழைக்கக்கூடும். I buried a brother that once sat with us here. ஒரு சமயம் நம்மோடு அமர்ந்திருந்த ஒரு சகோதரனை நான் இங்கே அடக்கம் செய்தேன். And many of you know the occasion. It was our gracious brother Rogers, Busty Rogers as we called him, Everett. உங்களில் அநேகருக்கு அந்த சம்பவம் தெரியும். அது நம்முடைய அன்பார்ந்த ராஜர்ஸ், பஸ்டி ராஜர்ஸ் ஆக இருந்தது. நாம் அவரை எவரட் என்றே அழைத்தோம். Brother Banks Wood here and Brother Sassman, we went together to the funeral service. இங்குள்ள சகோதரன் பாங்ஸ்வுட் மற்றும் சகோதரன் சாத்மன் நாங்கள் ஒன்று சேர்ந்து அடக்க ஆராதனைக்கு சென்றிருந்தோம். I took a ride in the snow out to the old place where I had first buried him. About 25 years ago. சுமார் 25 ஆண்டுகளுக்கு முன்னர் நான் அவரை முதன்முதலாக அடக்கம் செய்த அந்த படை இடத்தை அடைய நான் பனிக்கட்டியில் பிரயாணம் செய்திருந்தேன். That time when I buried him, it was in muddy water. In the name of the Lord Jesus Christ. அந்த நேரத்தில் நான் அவரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அடக்கம் செய்த போது அது சேற்று நீராய் இருந்தது. As we passed over the old familiar bridge there at Totten's Ford, I was speaking to my brethren and said, நாங்கள் அங்கே டாட்டன்ஸ் போர்டில் வழக்கமாகவே இருந்து வருகிற அந்த பழைய பாலத்தை கடந்த போது நான் என்னுடைய சகோதரர்களிடத்தில் பேசிக் கொண்டிருந்தேன். One day when a certain denominational minister had a big tent there, ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட ஸ்தாபன ஊழியக்காரர் அங்கே ஒரு பெரிய கூடாரம் போட்டிருந்தார் என்றும், he said that little relic down there at the Baptist church that baptizing the people in the name of Jesus Christ, அவர் அங்கே கீழே உள்ள பாப்டிஸ்ட் சபையில் இருக்கின்ற அந்த சிறிய தீவிரவாதி ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்து வருகிறான் என்றாராம். He said, if any person that even was baptized in such a way would not even be welcome under my tent. அவர் அப்படிப்பட்ட ஒரு முறையில் எந்த நபராவது ஞானஸ்தானம் பெற்றிருந்தால் என்னுடைய கூடாரத்தில் வரவேற்கப்படவும் கூட மாட்டார்கள் என்று கூறினதை சொன்னேன். And at that time there happened to be some sitting there that had been baptized in the name of the Lord Jesus, and that was Brother George Wright and his family. அந்த சமயத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றிருந்த ஒருவர் அங்கே உட்கார்ந்திருக்க நேர்ந்தது. அது சகோதரன் ஜார்ஜ் ரைட்டும் அவருடைய குடும்பமாக இருந்தது. அவர்கள் அப்படியே அவர்களால் செய்ய முடிந்த ஒரே காரியம் மீண்டும் அங்கு செல்லாமல் இருந்தது. எனவே அந்த நாளில் அந்த விரிகுடாவில் அவர் தன்னுடைய கூட்டத்தை அப்படியே விட்டுவிட்டு என்ன நேரிடுகின்றது என்பதை ஒரு விதமாய் கவனிக்க வந்திருந்தார். அவருடைய சபையாரும் அங்கே நின்று கொண்டிருந்தார்கள். நான் அந்த இடத்திற்கு சென்றிருந்தேன். அங்கே மலைகளில் மேலே மழை பெய்திருந்தபடியால் வயல்களில் இருந்து சேற்றை அடித்துக் கொண்டு வந்தன. அந்த சிறு உபநதிகள் அந்த நீலநிறமான நதியை சேற்றுமயமாக ஆக்கிவிட்டன. I walked out into the water around waist deep. நான் தண்ணீருக்குள் நடந்து சென்றேன். அது இடுப்பளவு ஆழமாய் இருந்தது. And one of the trustees or deacons rather handed me the Bible. தர்மகர்த்தாக்களில் ஒருவர், இல்லை சரியாக கூறினால் மூப்பர்களில் ஒருவர் என்னிடத்தில் வேதாகமத்தை கொடுத்தார். And I read what Peter said on the day of Pentecost, repent every one of you and to be baptized in the name of Jesus Christ for remission of sins. You shall receive the gift of the Holy Ghost. நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் என்று பெந்தேகோஸ்தே நாளில் பேதுரு கூறினதை நான் வாசித்தேன். That day that Georgie Carter was
laying there trying to raise her hands, only weighing about 60-something pounds. அந்த நாளில் ஜார்ஜி கார்டர் என்பவள் அங்கு படுத்துக் கொண்டிருந்து தன்னுடைய கையை உயர்த்த முயன்றால் அவள் ஏறக்குறைய 60 பவுண்டுகள் மட்டுமே இருந்தாள். அவள் 9 வருடங்கள் 8 மாதங்களாக படுக்கையில் அசையாமல் இருந்தாள். அவளுடைய ஜனங்கள், அவள் சார்ந்திருந்த சபையை சேர்ந்தவர்கள் யாராகவும் இந்த கூட்டத்திற்கு வந்தாலும் கூட அவர்கள் தங்களுடைய சபையின் ஐக்கியத்திலிருந்து விலக்கி வைக்கப்படுவார்கள் என்று கூறியிருந்தனர். ஆனால் அதே மாலையில் அவள் உடனடியாக சுகமாக்கப்பட்டாள். அதன் பின்னர் அவள் அந்த சிறு நெயில் பெண்ணை போன்று அங்கிருந்தவள் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ள விரும்பினாள். நான் ஒரு தரிசனம் கண்டிருந்தேன், அந்த செய்தி உங்களுக்கு தெரியும். அவளுடைய கைகளும் கால்களும் ஒன்று சேர்ந்திருந்தன. When in the vision the power of the spirit laid hands up on her, there she came out and was healed. தரிசனத்தின்படியே நான் சென்று ஆவியின் வல்லமையால் அவள் மீது கரங்களை வைத்தபோது அவள் சுகமாக்கப்பட்டு எழுமினாள். And so she had belonged to the same, well, it was a Methodist church. அவள் அதே சபையை சேர்ந்தவளாய் இருந்தால் நல்லது, அது ஒரு மெத்தோடிஸ்ட் சபையாய் இருந்தது. The Methodist minister Brother Smith was once standing on the bank with his congregation. அந்த மெத்தோடிஸ்ட் ஊழியக்காரர் சகோதரன் ஸ்மித் தன்னுடைய சபையாரோடு கரையில் நின்று கொண்டிருந்தார். And I started the baptizing in the Bible Christian baptism. நான் வேதாகமத்தின்படியாயுள்ள கிறிஸ்தவ ஞானஸ்தானத்தை கொடுக்க துவங்கினேன். And about the time I baptized 5 or 6 people, all of a sudden the lions and fowl broke up there on the hill. நான் அந்த சமயத்தில் கிட்டத்தட்ட 5 அல்லது 6 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்து முடித்தவுடனே அங்கே மலையின் மேலிருந்து அந்த வரிசை கலைய ஆரம்பித்தது. Methodist bunch right down with their good clothes on to be baptized in the name of the Lord Jesus. அதோ அந்த மெத்தோடிஸ்ட் கூட்டத்தார் தங்களுடைய நல்ல ஆடைகளோடு கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வந்து சேர்ந்தனர். And one by one, ladies in their pretty silk summer garments walking out through that mud. பெண்கள் தங்களுடைய நல்ல பட்டாடைகளோடும் கோடைகால ஆடைகளோடும் ஒருவர் பின் ஒருவராக அந்த செட்டினூடாக நடந்து வந்து wiping their face with tears and lipstick washing off, coming out to make confession and to be baptized. முகத்தில் கண்ணீரை துடைத்துக் கொண்டு உதட்டுச்சாயம் கரைந்து போய் அறிக்கை செய்து ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளும்படியாய் வந்தனர். And along with that bunch, a strong, wide-shouldered, kind of a GI hair cut, wide-faced, sturdy-looking man walked out there with his pretty blue serge suit on. அந்த கூட்டத்தாரோடு ஒரு பலமான பரந்த தோள்களை உடைய ராணுவத்தினரை போன்று தலைமுடியை வெட்டிக்கொண்டு பரந்த முகத்தோடு காண்பதற்கு திடகாத்திரமான மனிதனாய் தன்னுடைய விலையுயர்ந்த நீல நிற செர்ஜி சுற்றை அணிந்தவராய் அங்கு வந்தார். அவர், நானும் கூட என்னுடைய தீர்மானத்தை செய்துவிட்டேன் என்றார். அதுதான் பஸ்டி ராஜர்ஸ். யாருமே அவரிடத்தில் எதையுமே கூறவில்லை. அவருடைய அறிக்கையின் பேரில் நான் அவரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அடக்கம் செய்தேன். Last week I placed him under the sod at Milltown. கடந்த வாரம் நான் அவரை மில்டவுனிலே மண்ணின் கீழே அடக்கம் செய்தேன். I spoke on the sermon of the perfectness of the resurrection. நான் உயிர்த்தெழுதலின் பரிபூரணம் என்பதை குறித்து பிரசங்கம் செய்தேன். I have been a missionary and seen the different gods and their philosophers. நான் ஒரு ஊழியக்காரனாக இருந்து வருகிற காரணத்தால் வித்தியாசமான தெய்வங்களையும் தத்துவ ஞானிகளையும் கண்டிருக்கிறேன். கிறிஸ்தவ மார்க்கத்திற்கு புறம்பாயுள்ள அவைகளில் அது எதுவாய் இருந்தாலும் அது ஒரு தத்துவமாக மட்டுமே இருக்கிறது. எப்படியாய் அவர்கள் இதையும் அதையும் அல்லது மற்றதையும் விசுவாசிக்கிறார்கள்? சிருஷ்டிப்பை உண்டு பண்ணின மகத்தான சிருஷ்டிகள் இருக்கிறாரே. There has to be a creator if there is a creation. சிருஷ்டிப்பு என்று ஒன்று இருந்தால்
சிருஷ்டிகர் ஒருவர் இருக்க வேண்டியதாக இருக்கிறது. சிருஷ்டிப்பு என்று ஒன்று இருந்தால் அது ஒரு சிருஷ்டிகரால் உண்டாக்கப்பட்டதாகும். எந்த மனிதனுடைய வேலையும் அவனை பிரதிபலிக்கிறது. அவர் ஒரு நல்ல தச்சனாக இருக்கிறார், அவர் நல்ல வேலையை செய்கிறார், அவர் கட்டிடம் கட்டுகிறார். அவர் ஒரு நல்ல பொறித்துறை வினைஞர் என்றால் அவர் சிறந்த வேலையை செய்கிறார். உங்களுடைய தொழில் மட்டுமே உங்களை பிரதிபலிக்கிறது. தேவனுடைய சிருஷ்டிப்பு தேவனை பிரதிபலிக்கிறது. தேவன் ஒவ்வொரு காரியத்தையும் ஒரு நோக்கத்திற்காகவே உண்டாக்கினார். தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிற ஒவ்வொரு காரியமும் அது மறிக்கிற பொழுது அதற்கு ஒரு உயிர்த்தெழுதல் உண்டாகிறது. எனக்கு ஒரு காரியத்தை கூறுங்கள். நான் பூக்கள் மற்றும் மரங்கள் போன்றதான அநேக காரியங்களை சான்றாக கூறியிருக்கிறேன். எப்படியாய் சூரியன் காலையில் ஒரு சிறு குழந்தை பிறப்பதை போன்று உதிக்கிறது. அதனுடைய ஒளிக்கதிர்கள் அப்பொழுது பலவீனமாய் உள்ளன. சுமார் 10 மணி அளவில் அது ஒரு வாலிபனாய் இருக்கிறது. பன்னிரண்டு மணி அளவில் அது தன்னுடைய பலனை கொண்டு ஸ்திரீ அழகை போன்று அல்லது வாலிப மனிதனை போல பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. பிற்பகல் சுமார் 2 மணி அளவில் அது கிட்டத்தட்ட என்னை போல ஆகின்றது. பிற்பகல் சுமார் 5 மணி அளவில் அது பாட்டனாரை போன்றாகி அது படுத்துக் கொள்கிறது. முடிவிலே பூமியின் மீதில் வீசின அதனுடைய ஒளிக்கதிர்கள் குளிர்ச்சியாகி அது மறிக்கிறது. அதுதான் அதனுடைய முடிவா? அது தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றினது. She raised up the botany life as she come across the earth. அது பூமியின் மேல் பிரகாசித்த போது அது தாவர உயிரினங்களை உயிர் பெற செய்தது. All the plants that had been dead the year before, she raised it up. அநேக ஆண்டுகளுக்கு முன் இறந்து போன எல்லா செடிகளையும் அது உயிரோடு எழுப்பினது. Is that the end of it when she serves God's purpose? அது தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிற போது அதனுடைய முடிவு அதுதானா? She rises again the next morning with a new life. அடுத்த நாள் காலையில் அது ஒரு புதிய ஜீவனோடு மீண்டும் உதயமாகின்றது. Every tree does the same. Everything else, everything, moon, stars, solar system, everything promises. ஒவ்வொரு மரமும் அதையே செய்கிறது. ஒவ்வொரு காரியமும், ஒவ்வொன்றும், சந்திரனும், நட்சத்திரங்களும், கிரண மண்டலமும், ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் அவ்வாறே உள்ளன. And if a man serve God's purpose, there is a resurrection just as sure as anything. தேவனுடைய நோக்கத்தை ஒரு மனிதன் நிறைவேற்றியிருந்தால் நிச்சயமாகவே ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு. Only thing it has to do is God just waiting on time, just like he is now. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம் தேவன் தம்முடைய நேரம் வரும் வரை காத்துக் கொண்டிருப்பதை போன்று அவர் இப்பொழுது இருக்கின்றதை போன்று காத்திருத்தலே ஆகும். The great leaves have just fallen off the tree, fallen off rather. அந்த மரத்திலிருந்து உதிர்ந்து போன அந்த பெரிய இலைகள் சரியாக கூறினால் உதிர்ந்து விட்டன. Where the red, green, blue, brown, all different colors across the great breadth of the earth. சிவப்பு, பச்சை, நீலம், பழுப்பு போன்ற எல்லா வித்தியாசமான நிறங்களிலும் பூமியில் எல்லா பாகங்களிலும் விழுந்தன. Where God's nature lay dead beneath it, God just planted out his bouquet. அங்கே தேவனுடைய இயற்கை அவைகளை கீழே மறித்த நிலையில் புதைய செய்தது. தேவன் தம்முடைய பூச்சண்டை நட்டுவிட்டார். But he knows when he plants the bouquet, there's a resurrection in spring. ஆனால் அவர் அந்த பூச்சண்டை நடும்பொழுதே வசந்த காலத்தில் ஒரு உயிர்த்தெழுதல் உண்டாயிருக்கும் என்பதை அவர் அறிந்துள்ளார். பூமி தனது வடிவப்பாதையில் சுற்றி அது மீண்டும் சூரியன் அருகே வரும் வரையில் சுற்ற வேண்டியதாக இருக்கிறது. அப்பொழுதே மறித்து அடக்கம் பண்ணப்பட்ட மலர்கள் உயிரோடு எழும்பும். இதுதான் முடிவென்று ஒருபோதும் கூறாதே. No more than the leaves brown on the tree says it's the end. மரத்திலேயே பழுப்பு நிறமடையும் இலைகளும் இதுதான் முடிவென்று கூறுவதே இல்லை. Only thing it has to do is for the time
cycle of God to float around until the time of the coming of the Son of God. அது செய்ய வேண்டிய ஒரே காரியம் தேவனுடைய காலச்சக்கரம் சுழன்று தேவனுடைய குமாரனுடைய வருகையின் நேரம் வரை காத்திருத்தலேயாகும். And every living creature that ever died in Christ will come forth again. கிறிஸ்துவுக்குள் மரித்த ஒவ்வொரு சிருஷ்டியும் மீண்டும் வெளியே வரும். In his presence, remembering him. அவருடைய சமூகத்தில் அவரை நினைவு கூறுதல். Oh, when I come to the end of my road, I want to die in his presence, remembering him. He is the resurrection and life. ஓ நான் என்னுடைய பாதையின் முடிவுக்கு வரும்போது அவரே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறார் என்று அவரை நினைவு கூர்ந்து அவருடைய சமூகத்தில் நான் மரிக்க விரும்புகிறேன். அந்த ஒருவர் அவரே. ஆகையால் அந்த காரணத்தினால் தான் நாம் கர்த்தருடைய போஜன பந்திக்கு வருகிறோம். இங்கு நான் இதற்கு முன்பு கர்த்தருடைய போஜன பந்தியை விளக்கி கூறியுள்ளது போன்றே அது இல்லை. If we believe what we call the communion is the taking of the bread. நாம் ஐக்கியம் என்று அழைப்பது அப்பம் புசித்தலாய் இருக்கிறது என்றே நாம் எண்ணுகிறோம். We place the right thing in the wrong place. நாம் தவறானதை பொருத்துகிறோம். நாம் சரியான காரியத்தை தவறான இடத்தில் பொருத்துகிறோம். It isn't the bread that matters. It isn't the wine that matters. That's the kosher bread and the wine. அது அப்பம் என்ற காரியம் அல்ல, அது திராட்சை ரசம் என்ற காரியம் அல்ல. அதாவது அப்பமும் திராட்சை ரசமுமே என்பது அல்ல. But the thing that is communion means to talk to. Amen. ஆனால் காரியம் என்னவெனில் ஐக்கியம் என்பதன் பொருள் ஒருவருடன் பேசுதல் என்பதாகும். And in talking to him, remembering him. அவரிடத்தில் பேசுவது அவரை நினைவு கூறுவதாக இருக்கிறது. அது ஆராதனைகளில் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட நேரமாக இருக்கிறது என்று நான் எண்ணுகிறேன். புரிகிறதா? நம்முடைய ஜீவியத்தின் ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும். A communion with the Lord is like an oasis in a desert. Amen. ஆண்டவரோடு ஒரு ஐக்கியம் கொள்ளுதல் என்பது ஒரு பாலைவனத்தில் உள்ள சோலையை போன்றதாகும். அது குளத்தின் அடியில் உள்ள நீரூற்றை போன்றதாகும். அதாவது பிரயாணி அதன் அருகில் வந்து நின்று அவன் தன்னுடைய தாகம் தணியும் வரை நீரை குடிப்பது போன்றதாகும். அதுதான் ஆண்டவரை நினைவு கூறுவதாகும். Coming by the order of his table. அவருடைய போஜன பந்தியின் ஒழுங்கின் மூலமாக வருதல். Were the passing pilgrim that sojourning here on earth with us together. இங்கே பூமியின் மேல் சஞ்சாரிகளாக திரிந்து கொண்டிருக்கும் பயணிகளாகிய நாம் அங்கே ஒன்று கூடுகிறோம். That we can come by his table and there drink of his blessings and of his grace and of his word. Amen. In fellowship around his word until our thirsty souls are satisfied. அதாவது நாம் அவருடைய போஜன பந்தியில் வந்து அவருடைய வார்த்தையின் பேரில் கொண்டுள்ள ஐக்கியத்தில் தாகமாயுள்ள நம்முடைய ஆத்துமாக்கள் திருப்தி அடைகின்ற வரைக்கும் அங்கே அவருடைய ஆசீர்வாதங்களையும் அவருடைய கிருபையையும் அவருடைய வார்த்தையையும் பானம் பண்ணுகிறோம். And then we leave the place of worship refreshed, satisfied. அதன் பின்னர் நாம் களைப்பு நீங்கி புத்துணர்வு பெற்று திருப்தி அடைந்து ஆராதனை ஸ்தலத்தை விட்டு செல்கிறோம். மீண்டும் பாலைவனத்தினுடைய பிரச்சனைகளை வாழ்க்கையினுடைய பாலைவன பிரச்சனைகளை சந்திக்க செல்கிறோம். Yes, an oasis in the desert. Refreshing ourselves, making ourselves when we're thirsty. ஆம், பாலைவனத்தில் பாலைவன சோலை அமைந்து நாம் தாகமாய் இருக்கிற பொழுது நம்மை நமக்குள்ளாகவே புத்துணர்வு பெறச் செய்கிறது. It should be with every worshipper. அது ஆராதிப்பவர் ஒவ்வொருவரோடும் இருக்க வேண்டும். It is with every true worshipper.
that they long to get together. அது உண்மையாய் ஆராதிப்பவர்கள் ஒவ்வொருவரோடும் இருக்கிறது. அதாவது அவர்கள் ஒன்று கூட வாஞ்சிக்கிறார்கள். There's something about the fellowship. That's divine. It's order of God. It's holy, sacred. தெய்வீகமாய் உள்ள ஐக்கியத்தில் ஏதோ ஒன்று உண்டு. அது தேவனால் கட்டளையிடப்பட்டிருக்கிறது. அது பரிசுத்தமானதாயும் புனிதமானதாயும் இருக்கிறது. And the righteous are thirsting for. நீதிமான்கள் அதற்காக தாகமடைவர்களாக இருக்கின்றனர். David said that his soul thirsted after God like the heart did the water brook. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல அவருடைய ஆத்மா தேவன் மேல் தாகமாக இருக்கிறது என்று தாவீது கூறினது போன்றே. The little wounded deer that the hounds that jerked plugs from its side and it's jerked away from it. வேட்டை நாய்கள் மானை தாக்கி அதனுடைய பக்கங்களில் சதைப்பிளவு உண்டாக்கி கடித்திருக்கும் போது அந்த காயம்பட்ட சிறிய மானிடமிருந்து அதனுடைய சதைகள் கடித்தெடுக்கப்படுகின்றன. அப்பொழுது அது நின்று பெருமூச்சு வாங்கிக் கொண்டு கவனித்துக் கொண்டே இருக்கிறது. அங்கே தேவன் அதற்கு கொடுத்திருக்கிற அதனுடைய பொருளை கொண்டு தண்ணீரை முகர்கிறது. அதனால் அநேக மைல்களுக்கு அப்பால் உள்ள தண்ணீரை முகர முடியும். அதனின்று ரத்தம் பீரிட்டுக் கொண்டிருக்கும் போது அதனுடைய ஜீவன் போகும் வரை அது தன்னுடைய சிறிய தலையை தூக்கி காற்றில் முகர்கிறது. அது மட்டும் நீரூற்றை அடையுமானால் அதனால் பிழைக்க முடியும் என்பது அதற்கு தெரியும். அதன் பிறகு யாருமே அதனை பிடிக்க முடியாது. அது தண்ணீரை அடைந்தால் நீங்கள் அதனை பின்தொடர அனுப்பும் நாய்கள் அனைத்தையும் அது ஏமாற்றிவிடும். ஏனென்றால் அதற்கு ஜீவனை தரக்கூடிய ஒன்றை அது கண்டுபிடித்து விட்டது என்று அதற்கு தெரியும். சபையும் அந்த ஸ்தலத்தை அடையும் போது கிறிஸ்து மிக முக்கியம் வாய்ந்தவராக நமக்கு கருதப்படும் அந்த இடத்தை அடையும் போது நாம் அவருடைய சமூகத்தை அடைந்து ஒருவரோடு ஒருவர் ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்று தாகம் கொள்கிறோம். அதுவே ஜீவனை அளிக்கக்கூடிய ஒரு மூல ஆதாரமாயிருக்கிறது. உங்களை எந்த பிசாசும் மேற்கொள்ள முடியாது. அங்கே மரணமும் கூட தோற்கடிக்கப்படுகிறது. என்ன ஒரு நம்பிக்கை, என்ன ஒரு ஸ்தலம், நாம் புத்துயிர் பெற்றுக் கொள்ளலாமே. And in doing so, remember, Christ was the one who made it possible for us. அவ்விதம் செய்யும் போது அதை நமக்காக சாத்தியமாக்கின ஒருவர் கிறிஸ்துவே என்பதை நினைவு கூற வேண்டும். He was the one who did these things for us. We must remember him. இந்த காரியங்களை நமக்காக செய்த ஒருவர் அவரே. நாம் அவரை நினைவு கூற வேண்டும். For remember, once we was aliens and without God, Gentiles carried away with dumb idols. ஏனென்றால் ஒரு காலத்தில் நாம் அந்நியர்களாய், தேவனற்றவர்களாய், புறஜாதிகளாய், ஊமையான விக்கிரகங்களின் பின்னே சென்றிருந்தோம் என்பதை நினைவு கூறுங்கள். But remember, Christ died not for the Jew, but for every creature of Adam's fallen race. Christ died. ஆனால் கிறிஸ்து யூதர்களுக்காக மரிக்கவில்லை, ஆனால் ஆதாமின் விழுந்து போன சந்ததியாயுள்ள ஒவ்வொரு சிருஷ்டிக்காகவும் கிறிஸ்து மரித்தார் என்பதை நினைவு கூறுங்கள். As we come to remember him, at his spring of communion. நாம் அவருடைய நீரூற்றாகிய ராபோஜன தண்டையில் அவரை நினைவு கூறும் போது it also reminds us of back in the time like Israel was in their journey. இஸ்ரவேலர் தங்களுடைய பிரயாணத்தில் இருந்ததை போன்ற நேரமே நமக்கு நினைவிற்கு வர வேண்டும். And they come yet in the very line of duty
on their road from Egypt to their deliverance to the promised land. அவர்கள் எகிப்திலிருந்து விடுவிக்கப்பட்டு வாக்குத்தமிடப்பட்ட தேசத்திற்கு சென்று கொண்டிருந்த தங்களுடைய பாதையில் அவர்கள் கடமையின் பாதையில் வந்து கொண்டிருந்த போதிலும் அவர்கள் கடமையின் செயல்பாட்டில் இருந்த போதிலும் தண்ணீர் கிடைக்காமற் போயிற்று. And it was dry. And ever under every hill that where there should be springs, there was none. காண்கிற இடமெல்லாம் உலர்ந்து கிடந்தன. ஒவ்வொரு மலையின் அடிபாகத்திலும் அங்கே நீரூற்றுகள் இருந்திருக்க வேண்டும். ஆனால் அங்கு ஒன்றுமே இல்லை. And they were perishing in the desert. அவர்கள் வனாந்திரத்தில் மடிந்து கொண்டிருந்தனர். And then there appeared the rock. அப்பொழுது கண்மலை அங்கு தோன்றினது. That Moses smote this rock, and from it came abundance of water. மோசே அந்த கண்மலையை அடித்தபோது அதிலிருந்து திரளான தண்ணீர் புறப்பட்டு வந்தது. Every thirsty man, every thirsty woman, child, or even every thirsty beast could drink. Abundance of water. தாகமாயிருந்த ஒவ்வொரு மனிதனும் தாகமாயிருந்த ஒவ்வொரு ஸ்திரீயும் பிள்ளையும் அதாவது தாகமாயிருந்த ஒவ்வொரு மிருகமும் கூட அந்த திரளான தண்ணீரை குடிக்க முடிந்தது. John 3:16, the golden text of the Bible says, தங்க வேத வாக்கியமான யோவான் 3:16 இவ்விதமாய் கூறியுள்ளது. As God so loved the world, he gave his only begotten son, that whosoever believeth, come you remembers him, shall not perish. Amen. But will have eternal life. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் உறவாடி ஐக்கியம் கொள்ளுகிறவன் அவரை நினைவு கூறுகிறவன் எவனோ அவன் கட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். Remembering Christ was our rock that was smitten. Amen. To save a perishing world, a perishing Gentile, a perishing Jew, a perishing world. அழிந்து கொண்டிருக்கும் உலகத்தை ரட்சிக்க, அழிந்து கொண்டிருக்கும் புறஜாதியை ரட்சிக்க, அழிந்து கொண்டிருக்கும் யூதனை ரட்சிக்க, அழிந்து கொண்டிருக்கும் உலகத்தை ரட்சிக்க நம்முடைய அடிக்கப்பட்ட கண்மலையாக இருந்தவர் கிறிஸ்துவே என்பதை நினைவு கூற வேண்டும். Christ gave forth his life in abundance that everybody that hungered and thirst, said the prophet, lo, come ye to the fountain. Buy me milk and honey without price. கிறிஸ்து பசியாயும் தாகமாயும் இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் தன்னுடைய ஜீவனை அபரிமிதமாக கொடுத்தார். தீர்க்கதரிசி, ஓ தாகமாயிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் தண்ணீரில் அண்டைக்கு வாருங்கள், நீங்கள் வந்து பரமமின்றி விலையுமின்றி திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள் என்றான். வாருங்கள், ஏனென்றால் இது ராபோஜனம், ஆண்டவரை நினைவு கூற வாருங்கள். In the well called Bira Lama Roa. Lagairohi endrakkappatta thurabil thaagandirkkappatta oru idathile meendumai aandavarai ninaivu kuruvadai kurithu ennal ninaithu paarkka mudigirathu. Which means in the Hebrew tongue, the well of him that liveth and seeth me. Amen. எபிரேய பாஷையில் அதன் பொருள் ஜீவிக்கும் மூச்சாயிருந்து என்னை காண்கிறவர் என்பதாகும். Hagar misunderstood. Yet in the light of duty. ஆகார் கடமையின் பாதையில் இருந்த போதிலும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டாள். தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு தவறாக நியாயந்தீர்க்கப்பட்டு புறம்பாக்கப்பட்டு போக இடமே இல்லாமல் மறித்துக் கொண்டிருக்கும் ஒரு குழந்தையோடு துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்தவளாய் இருந்தாள். அந்த சிறுவனோ அழுது கொண்டிருந்தான். தண்ணீருக்காக அழுவதை கேட்கும் தாயின் உள்ள மட்டுமே அது என்னவென்பதை அறிந்து கொள்ளும். அவனுடைய சிறிய நாவு வீங்கி போயிருக்க, அவனுடைய உதடுகள் வறண்டு போயிருக்க, அவளுடைய குழந்தையானது
ஒவ்வொரு நிமிடமும் பலவீனம் அடைந்து கொண்டே வந்தது. Cast out right in the line of duty. No place to go. சரியாக கடமையின் பாதையில் புறம்பாக்கப்பட்டு போக இடமில்லாதிருந்தாள். She dumbed it out herself till she squeezed the last drop over his little parching lips. அவள் தானாய் ஒன்றுமே குடிக்காமல் இருந்து தன்னுடைய சிறு குழந்தையின் வறண்ட உதறுகளின் மேல் அவள் கடைசி சொட்டு தண்ணீரையும் பிழிந்தெடுத்தாள். பின்னர் துருத்தியும் உலர்ந்து விட்டது. அவள் அதை கீழே வைத்துவிட்டு புறப்பட்டாள். அந்த சிறுவனோ தண்ணீருக்காக கதறினான். அவன் பலவீனமடைந்து கொண்டே வந்தான். அவளுடைய ஒரே குழந்தை. No doubt the water innocent heart would cry, Oh God, what have I done? What have I done? அவளுடைய குற்றமற்ற இருதயம், ஓஹோ தேவரே, நான் என்ன செய்தேன் என்று கதறி இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. She couldn't stand to see the child die in her arms, so she laid him under a bush. அவள் தன்னுடைய கரங்களில் பிள்ளை மறிப்பதை காண பொறுக்க முடியவில்லை. எனவே அவள் ஒரு செடியின் கீழே அவனை வைத்தாள். அவள் ஒரு அம்பு பாயும் தூரமாய் போனாள். அநேகமாக அது 100 கஜம் தூரம் அல்லது சற்று அதிகமாக இருந்திருக்க கூடும். ஒரு சிறு மரத்தை கண்டு அவள் முடங்கார் படியிட்டு அங்கே அவள் அழத் துவங்கினாள். Why she wondered why if she did what was right, why should this thing come upon? அவள் ஏனென்று வியந்தாள். அவள் சரியானதை செய்திருந்தும் இந்த காரியம் ஏன் அவள் மீது வர வேண்டும்? Many times we think that of our sickness and afflictions. See? அநேக முறைகளில் நாம் நம்முடைய வியாதியை குறித்தும் துன்பங்களை குறித்தும் நினைக்கிறோம். பாருங்கள். But maybe it's all done to show grace and mercy. ஆனால் இவையாவும் கிருபையையும் இரக்கத்தையும் காண்பிக்கவே நேரிடுகின்றதா இருக்கலாம். While she thought she'd heard the little faint cries as he finally faded out for water. அவள் சிந்திக்கும் போது அவள் தண்ணீருக்காக அழுகிற சிறு குழந்தையின் பலவீனமான அழுகையை கேட்டாள். பின்னர் அது இறுதியாக மறைந்து விட்டது. She heard a boy speak and said, Why weepest thou? What are you weeping for? அப்பொழுது அவள் ஒரு சத்தம் பேசி, நீ ஏன் அழுகிறாய்? நீ எதற்காக அழுது கொண்டிருக்கிறாய் என்று கூறினதை கேட்டாள். அவள் திரும்பி பார்த்தாள். அப்பொழுது அவள் துறவிலிருந்து தண்ணீர் கொப்பளித்துக் கொண்டு வருவதை கண்டாள். விடாய்ப்பை அகற்றும் என்றே ஒரு நீரூற்று. பீர் லகாய் ரோயி. நான் அதை தவறாய் உச்சரித்திருக்கலாம். பீர் லகாய் ரோயி, which means the well of him that liveth and seeth me. அதன் பொருள் ஜீவிக்கிற ஊற்றாயிருந்து என்னை காண்கிறவர் என்பதாகும். Him that can't die. Melchizedek El Shaddai. அவரால் மறிக்க முடியாதே. மெல்கிசேதேக்கு, எல் ஷடாய். Him that liveth and seeth me, knowing my need, he's remembered me. ஜீவிக்கிறவராயிருந்து என்னை காண்கிறவர், என் தேவைகளை அறிபவர், அவர் என்னை நினைவு கூர்ந்திருக்கிறார். He remembered me as I remembered him. நான் அவரை நினைவு கூர்ந்த காரணத்தால் அவர் என்னை நினைவு கூர்ந்தார். And I know that he liveth and he has sprung up here in the desert. This well. அவர் ஜீவிக்கிறார் என்று நான் அறிவேன். அவர் வனாந்தரத்தில் இந்த நீரூற்றை இங்கே எழுப்பினார். Oh, could we apply that in an hour's message right now of this day now? Oh, இப்பொழுது நாம் இந்நாளின் இந்நேர செய்தியில் சரியாக அதை பொருத்தலாமே. When the desert of the churches of the denominationals and the social gospel preachers and the fashions of the world has creeped in and has denominated it, broke up. வராந்திரமாய் சபைகளும்
ஸ்தாபனங்களும் இருக்கும்போது சமூக சுவிசேஷ பிரசங்கிமார்கள் உலக நாகரிகங்களை உள்ளே நுழைத்து ஸ்தாபனமாக்கி அதை உடைக்கின்றனர். ஆகையால் ஜீவிக்கின்ற துறவாயிருந்து என்னை காண்கின்றவர் இன்றளவு மீண்டுமாய் அங்கே நிற்கிறார் என்பதை நினைவு கூற வேண்டும். That's what remember Christ should mean to the worshipper. Yes. அவ்விதமாய் கிறிஸ்துவை நினைவு கூறுவதே ஆராதிப்பவருக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்பட வேண்டும். ஆம். Oh, she was misunderstood and was cast out. Oh, அவள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு புறம்பாக்கப்பட்டாள். Jesus said, when he was here on the earth, I am the living waters. Amen. I am the waters of life. Yes. அவர் இங்கே பூமியின் மேல் இருந்த போது நானே ஜீவ தண்ணீர், நானே ஜீவ தண்ணீரா இருக்கிறேன் என்றார். And I want to draw another little thought here. It comes to my mind. இங்கே என்னுடைய சிந்தைகளிடம் வேறொரு சிறு கருத்தை நான் எடுத்துரைக்க விரும்புகிறேன். When Jesus was on trial, and for nothing else but mockery's sake, but he was sent from Pilate to Herod. இயேசு வழக்கு விசாரணையில் இருந்தபோது வேற எதற்காகவும் அல்லாமல் பரியாசம் செய்யப்படுவதற்காகவே அவர் பிலாத்துவிடமிருந்து ஏரோதினிடத்திற்கு அனுப்பப்பட்டார். Now, Pilate didn't have to do that. And you know, as he tried to wash his hands of it. இப்பொழுது பிலாத்து அதனை செய்திருக்க வேண்டியதில்லை. ஆனால் அவன் அதிலிருந்து தன்னுடைய கைகளை கழுவ முயன்றான் என்பது உங்களுக்கு தெரியும். But once on your hands, you got to make your decision. ஆனால் அது உங்களுடைய கரத்தில் இருக்கும் போது நீங்களே உங்களுடைய தீர்மானத்தை எடுக்க வேண்டும். You can't push it on somebody else. It's you as an individual. நீங்கள் அதை வேறு யார் பேரிலாவது தள்ளிவிடக் கூடாது. தனிப்பட்ட நபர் என்னும் காரணத்தால் அது உங்களுடையதாக இருக்கிறது. But he was sent to Herod just to make a mock of. ஆனால் அவர் வெறுமன பரிகாசம் செய்யப்படுவதற்காகவே ஏரோதினிடம் அனுப்பப்பட்டார். Because he had quite a name. Being a miracle worker and so forth, and he was an outcast in the church. ஏனென்றால் அற்புதங்களை செய்பவர் என்ற ஒரு பெயர் அவருக்கு இருந்தது. அவர் சபையிலிருந்து புறம்பே தள்ளப்பட்டவராயிருந்தார். So Pilate himself, he thought he'd just send him over to Herod, and maybe it would kind of straighten up the old grudge that had one against the other. எனவே பிலாத்து அவரை ஏரோதினிடத்திற்கு அவன் அனுப்பினால் ஒருகால் அவர்களுக்கு இருந்த பழைய பகைமை ஒருவருக்கொருவர் விரோதமாக இருந்த பகைமையை அது ஒருவிதமாய் தீர்த்துவிடும் என்று அவன் எண்ணினான். And so Jesus is taken across the streets and down through the places till he met the higher court, Herod. எனவே இயேசுவானவர் உயர் நீதிமன்றத்தை ஏரோதை சந்திக்கும் வரைக்கும் அவர் அந்த இடத்திற்கு வீதிகளின் வழியாக நடத்தி செல்லப்பட்டார். And when he met Herod, Herod was presented with his only opportunity. அவர் ஏரோதை சந்தித்த போது ஏரோதிற்கு அவருக்கு ஒரே தருணம் அளிக்கப்பட்டது. How foolish can a man be? ஒரு மனிதன் எவ்வளவு மூடராக இருக்க முடியும்? If Herod were only knew that standing before him was the fulfillment of every Hebrew prophet of the long and the first of the world was stood before him, the fulfillment of every sage and prophet that had ever spoke. அவருக்கு முன்னால் நின்று கொண்டிருந்தவர், அதாவது அவருக்கு முன்பாக உலக சபையில் நின்றவர், எபிரேய தீர்க்கதரிசிகள் உரைத்த தீர்க்கதரிசனங்கள் எல்லாவற்றின் நிறைவேறது என்று மட்டும் ஏரோது அறிந்திருந்தால் with grace and mercy. பாவம் நிறைந்த அவருடைய இருதயத்தை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் திருப்திப்படுத்த வேண்டிய தருணமாக இருந்தது. What a foolish man he was. என்னே ஒரு மூடத்தனமான மனிதனாய் அவன் இருந்தான். And yet not as much foolish as a man today that's presented with the same name. ஆயினும் இத்தகைய தருணம் கிடைத்து அதை உதறி தள்ளிவிடும் இன்றைய மனிதனை காட்டிலும் அவன் அதிக மூடன் அல்ல. 2000 more years.
of his teaching, of his mercy. ஏனென்றால் நமக்கு 2000 ஆண்டுகளாக அவரை குறித்த போதனையும் அவருடைய இரக்கமும் அதிகமாகவே இருந்து கொண்டு வருகிறது. What a foolish thing that Herod did when he stood before him and never asked him for grace and mercy, never asked for pardoning his sin. ஆனால் ஏரோது அவருக்கு முன்பாக நின்றபோது என்ன ஒரு உடத்தரமான காரியத்தை அவன் செய்தான்? அவன் ஒருபோதும் கிருபைக்காகவும் இரக்கத்திற்காகவும் மன்றாடவே இல்லை. அவன் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று கேட்கவே இல்லை. He never knew the standing. I don't think the man realized that standing before him was such a person. நிற்பது அவர் என்பதை அவர் அறிந்திருக்கவே இல்லை. அந்த மனிதன் தனக்கு முன்பாக நிற்பவர் எப்படிப்பட்ட ஒரு நபர் என்பதை உணரவில்லை என்று நான் எண்ணுகிறேன். நாம் அதை ஒரு நிமிடம் பதிய செய்யும்படி அனுமதிப்போம். Because the man had not such a social name, a great social standing, of different organizations and clubs and so forth that he was associated with. ஏனெனில் அந்த மனிதனுக்கு சமுதாயத்திலோ பல்வேறு ஸ்தாபனங்களிலோ உறுப்பினர் கூட்டக்குழு போன்றவற்றிலோ அவர் எதனோடும் இணைக்கப்பட்டு ஒரு பிரபலமான பெயரை பெற்றிருக்கவில்லை. He didn't have a name like that. அவர் அப்படிப்பட்ட ஒரு பெயரை பெற்றிருக்கவே இல்லை. But he did have among the people that know the Bible and know the promise. ஆனால் அவருக்கு வேதத்தை அறிந்த இந்த மக்கள் மத்தியிலும் வாக்குத்தத்தை அறிந்திருந்த மக்கள் மத்தியிலும் நல்ல பெயர் இருந்தது. May I go a little stronger than that were predestinated unto eternal life. They recognized it the moment he stood there. நான் இன்னும் சற்று ஆழித்தரமாக கூறினால் அவர்கள் நித்திய ஜீவனுக்கு என்று முன்குறிக்கப்பட்டிருந்தனர். அவர் அங்கு நின்ற நொடிப்பொழுதிலேயே அவர்கள் அதனை அடையாளம் கண்டுகொண்டனர். Herod had learned it. He never knew it. ஆனால் ஏரோது அதை அறிந்திருக்கவில்லை. அவர் அதை ஒருபோதும் அறிந்து கொள்ளவே இல்லை. என்ன ஒரு பரிதாபமான காரியம்! நாலாயிரம் ஆண்டுகளாக எல்லா தீர்க்கதரிசிகளாலும் உரைக்கப்பட்டிருந்தவர், உலக புலம்பலின் நினைவேறுதலாய் அவருக்கு முன்பாக நின்றார். There in his presence stood all the fulfillment. எல்லாவற்றின் நிறைவேறுதலாகவும் அவருடைய முன்னிலையில் நின்றார். And as I might say this again, நான் இதை மறுபடியும் கூறுவேனாக, we think he was a foolish man because he made a foolish decision. அவன் ஒரு மூடத்தனமான மனிதனாக இருந்தான் என்று நாம் கருதுவோம். ஏனென்றால் அவன் ஒரு மூடத்தனமான தீர்மானம் செய்தான். Well, you notice he never asked for mercy. ஏனெனில் அவன் இரக்கத்திற்காக அவரிடம் மன்றாடவே இல்லை என்பதை நீங்கள் கவனியுங்கள். அவர் அவருக்கு வேடிக்கை காட்டும்படிக்கு அவன் கேட்டுக்கொண்டான். ஓ, நீர் அற்புதங்களை செய்கிற ஒருவர் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவன் இரக்கத்திற்கு பதிலாக வேடிக்கை காட்டும்படிக்க கேட்டுக்கொண்டான். இன்றைக்கு உலகம் அதைத்தான் ஏரோதின் தீர்மானத்தையே திரும்பவும் செய்கிறது. When they see the miracle working Christ doing the same thing today that he did then and the only things they require, let me see you do such and such. அற்புதங்களை செய்கிற கிறிஸ்து அப்பொழுது அவர் செய்த அதே காரியத்தை இன்றைக்கு செய்கிறதை அவர்கள் காணும் பொழுது அவர்களுக்கு தேவையாயிருக்கிற ஒரே காரியம் நீர் இன்னதை செய்ய நான் காணட்டுமே என்பதே ஆகும். ஏரோது ஒரு பயங்கரமான இடத்தில் நிற்பான் என்று நீங்கள் கூறுகின்றீர்களா? இன்றைய மனிதனே ஒரு பயங்கரமான இடத்தில் நிற்க வேண்டியதாக இருக்கும். Herod had 4,000 years of experience of prophets and sages. ஏரோது தீர்க்கதரிசிகள் மற்றும் ஞான திருஷ்டிக்காரர்களை குறித்த 4,000 வருடங்கள் அனுபவத்தையே உடையவனாக இருந்தான். We've got 6,000.
It was super teaching to what they had then. நாமோ 6000 ஆண்டுகளாக அப்பொழுது அவர்களுக்கு இருந்ததை போன்றது ஒரு சிறந்த போதகத்தை பெற்றிருக்கிறோம். நிச்சயமாக அது என்ன ஒரு காரியத்தை செய்தது? இன்றைக்கும் அது அதே காரியமாய் அவ்வண்ணமே இருக்கிறது. காரியம் என்னமாக இருந்தது? ஏரோது அதனை குறித்து ஆழ்ந்து சிந்திக்கவில்லை. அவர் அதை ஆழ்ந்து ஆராய்ந்து பார்க்க சிறிது நேரம் கூட செலவழிக்கவில்லை. இன்றைக்கும் ஜனங்கள் அந்த விதமாகத்தான் உள்ளனர். They see this great something. It's got them startled. But they don't stop long enough. அவர்கள் இந்த மகத்தான ஒன்றை காண்கின்றனர். அது அவர்களை திடுக்கிட செய்கிறது. ஆனால் அதில் அவர்கள் அதிக காலம் நிலைத்திருப்பதில்லை. They're trying to listen to some rabbi or some theologian who explains it all away. அவர்கள் ஒரு ரபிக்கு அல்லது அவையாவும் கடந்து போய்விட்டது என்று விளக்கி கூறுகிற ஒரு வேத பண்டிதருக்கு செவி கொடுக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆயினும் எப்படியாயினான் ஜெஃபர்சன் வில்லை குறித்து நினைக்கும் பொழுது கோழி தன் குஞ்சுகளை தன் சிறைகளின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தினமும் உன்னை சேர்த்துக் கொள்ள மனதாக இருந்தேன். ஆனால் உனக்கோ மனதில்லாமற் போயிற்று. நான் எத்தனை தினமோ உன்னை கூட்டி சேர்க்க மனதாக இருந்தேன். நான் எத்தனை தினமோ உன்னை ஒரு பூந்தோட்டமாக செய்திருப்பேன். இங்கே இந்த இடத்திற்கு எல்லா தேசங்களிலிருந்தும் பறந்து வந்திருப்பார்களே. ஆனால் உனக்கோ மனதில்லாமற் போயிற்று. புரிகின்றதா? பார்த்தீர்களா? இப்பொழுது ஏரோது அந்த நாளில் என்னத்தை நினைவு கூற வேண்டியவராக இருப்பார் என்பதை பாருங்கள். His grand opportunity. He turned it down. அவனுடைய மகத்தான தருணத்தை அவர் அதை புறக்கணித்தான். எங்க ஓரிடத்தில் இழக்கப்பட்டவர்கள் சந்தரிக்கும் ஸ்தலத்தில் இன்றிரவு அதை குறித்து அவன் என்ன செய்தான் என்பதை அவன் நினைத்து பார்த்துக் கொண்டிருப்பான். இப்பொழுது மிகவும் காலதாமதமாகிவிட்டது. நமக்கும் அவ்விதமாக சம்பவிக்க அனுமதிக்க வேண்டாம். This is our visitation time. இது நம்முடைய சந்திப்பின் நேரம். Let's remember Christ. That he's the same yesterday, today, and forever. Hebrews 13:8. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார் என்று நாம் கிறிஸ்துவை நினைவுகூர்வோமாக. எபிரேயர் 13:8. Don't wait for some region yonder in the damn dimension where you cannot go in the presence of God. Your time is up on earth. ஆக்கிரைக்குட்பட்டவர்கள் தங்கும் ஸ்தலத்திற்கு செல்லும் வரை தாமதிக்க வேண்டாம். அந்த பரிமாணத்தில் நீங்கள் தேவனுடைய சமூகத்திற்குள் செல்ல முடியாது. உங்களுடைய தருணம் பூமியின் மீது இருக்கிறது. நீ உனக்கிருந்த உன்னுடைய தருணத்தையும் அதை உதறி தெளிந்ததையும் திகில் சூழ்ந்த கோரக்காட்சி ஸ்தலத்தில் நினைத்து பார்ப்பாய். வாலிப பிள்ளைகள் இதற்கு கவனம் செலுத்தட்டும். எல்லோருமே இதற்கு கவனம் செலுத்தட்டும். ஏரோது அதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கவே இல்லை. அவனுடைய ஒரே தருணத்தில் அவன் அவரை வேடிக்கை காட்ட வேண்டும் என்று மட்டுமே கேட்டுக்கொண்டான். இயேசுவானவர் ஏதோ ஒரு விதமான வித்தையை தொப்பியிலிருந்து ஒரு முகையை எடுக்கும்படி அல்லது உங்களுக்கு தான் தெரியுமே, அதாவது ஏதோ காரியத்தை செய்யும்படி கேட்டுக்கொண்டான். அவரை இப்படி அவன் நினைத்திருக்கலாம். வேறு விதமாய் கூறினால் அவரை ஒரு மந்திரவாதியை போன்றவராகவே அவன் கருதினான். உன்னால் மந்திர வித்தைகளை செய்ய முடியும் என்று நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது
உன்னுடைய மந்திரபத்தையை நீ செய்வதை நான் காணட்டும். May I say this with reverence? நான் இதை பயபக்தியோடு கூறுவேனாக. But how many times has so-called ministers of this day? Yeah. Has it? ஆனால் இந்த நாளின் ஊழியக்காரர்கள் என்று அழைக்கப்படுபவர்கள் எத்தனை முறை? If there be a Holy Ghost, if you believe that the Holy Ghost is just like it was in the beginning, let me see you take old so-and-so over here, or this old, this man over here, this woman over here, I'll go get him. Let me see your performance. பரிசுத்த ஆவி என்று ஒன்று இருக்குமானால், ஆதியில் அது இருந்த வண்ணமாகவே பரிசுத்த ஆவியானது இருக்கிறது என்று நீர் விசுவாசித்தால், நீர் இங்குள்ள இந்த வயோதிபர் இன்னார் இன்னாரை அல்லது இதை ஓ இங்குள்ள இந்த மனிதரை இங்குள்ள இந்த ஸ்திரீயை சுகப்படுத்துவதை நான் காணட்டும், நான் போய் அவர்களை கொண்டு வருவேன், நீர் அதை செய்ய நான் பார்க்கட்டும் என்று கூறியிருக்கின்றனர். நீர் தேவனுடைய குமாரனையானால் இந்த கல்லுகளை அப்பங்களாகும்படி செய்யும் என்று இயேசுவிடம் கூறின அதே ஆவிதான் அது என்பதை அவர்கள் உணர்கின்றார்களா? இல்லை, அவர்கள் உணரவில்லை. நீர் தேவனுடைய குமாரனையானால் உம்மை தலையில் அடித்தது யார் என்று எங்களுக்கு சொல்லும். அவருடைய முகத்தில் ஒரு துணியை சுற்றி நீர் ஒரு தீர்க்கதரிசியானால் உம்மை அடித்தது யார் என்று எங்களுக்கு சொல்லும். அவரை தலையின் மேல் அடித்து பின்னர் அந்த கோலை வேறொருவன் கையில் கொடுத்து விட்டு நீர் தீர்க்கதரிசியானால் எங்களுக்கு சொல்லும், உம்மை அடித்தது யார் என்பதை எங்களுக்கு சொல்லும், அப்பொழுது நாங்கள் உம்மை விசுவாசிப்போம். If you are the Son of God, நீர் தேவனுடைய குமாரனையானால் எங்களுக்கு சொல்லும். We're honest in our hearts. If you're the Son of God, come down off the cross and we'll believe you're the Son of God. நாங்கள் எங்களுடைய இருதயத்தில் உண்மையாக இருக்கிறோம், நீர் தேவனுடைய குமாரனையானால் சிலுவை விட்டு இறங்கி வாரும், அப்பொழுது நீர் தேவனுடைய குமாரன் என்று நாங்கள் விசுவாசிப்போம் என்றனர். I wonder if many people today, both men, women, young and old, are not standing in that same spot. இன்றைக்கு அநேக ஜனங்கள், ஆண்களும் பெண்களும், வாலிபரும் வயோதிபரும் அந்நிலையில் இல்லாதிருந்தால் நான் ஆச்சரியப்படுவேன். And you're going to remember someday. Amen. That you were in his presence. Amen. At his fountain. Amen. என்று ஒரு நாள் நீங்கள் அவருடைய சமூகத்தில் அவருடைய ஊற்றண்டையிலே இருந்தீர்கள் என்றும். I want to see a prank. I want to see a trick or something other that make me believe it. ஒரு வேடிக்கை வித்தையை காண விரும்பினீர்கள் அல்லது தந்திரமான வித்தையை காண விரும்பினீர்கள் அல்லது அதுவே என்னை இது விசுவாசிக்கும்படி செய்யும் என்ற வேறு எதையோ ஒன்று. Let me have a shiver over my back. Let me do this or that. I'll believe it. என்னை மெய்சிலிருக்க செய்யட்டும், நான் இதை அல்லது அதை செய்யட்டும், அப்பொழுது நான் அதை விசுவாசிப்பேன் என்று கூறுவதை நீங்கள் நினைவு கூறத்தான் போகின்றீர்கள். Some sensation. Plain idolatry. பாருங்கள், உணர்ச்சி வசப்படுதல், வெறும் விக்கிரகாராதனையே. உங்களுக்கு தெரியும், இயேசு ஒரு காரியத்தில் கூறினார், அவர் ஒரு கேள்வியை கேட்டார். இன்றிரவு நான் இதை சபையிடம் கேட்க விரும்புகிறேன். And do not the things that I commanded you to do. Yesu, yen, yen. நீங்கள் என்னை உங்கள் ஆண்டவர் என்று சொல்லியும் நீங்கள் செய்யும்படி நான் கட்டளையிட்ட காரியங்களை செய்யாமற் போகிறது என்ன? Why could you call me Lord and keep not my word? நீங்கள் என்னை ஆண்டவரே என்று சொல்லியும் என்னுடைய வார்த்தையை காத்துக் கொள்ளாமல் போகிறது என்ன? Why could you call me Lord and deny the things that I commanded you to preach and teach? என்னை ஆண்டவரே என்று சொல்லியும் நான் பிரசங்கிக்கவும் போதிக்கவும் உங்களுக்கு கட்டளையிட்டதை நீங்கள் மறுதளிக்கிறது என்ன என்று கேட்டார். What is it? What does it? அது என்ன? அது என்ன செய்கிறது? It's because of some denomination of tradition stands between them and the word. ஏனெனில் சில ஸ்தாபன பாரம்பரியங்கள் அவர்களுக்கும் வார்த்தைக்கும் மத்தியில் இருக்கின்றன. Anything that stands between you and God is an idol. It takes the place of God. உங்களுக்கும் தேவருக்கும் இடையே இருக்கிற எந்த காரியமும் விக்கிரகமாயிருக்கிறது, அது தேவனுடைய ஸ்தானத்தை எடுத்துக் கொள்கிறது. நீங்கள் ஆண்டவரே என்று ஏன் அழைக்கிறீர்கள்?
Lord means ownership. Lord owns the property. ஆண்டவர் என்றால் உடைமை உரிமை என்றே பொருள். ஆண்டவர் அந்த சொத்தை உடைமையாக கொண்டிருக்கிறார். And if God owns me, if I am his, தேவன் என்னை சொந்தமானவனாக ஆக்கியிருந்தால், நான் அவருடையவனாக இருந்தால், and he turned me around one day when I was on the wrong road and called me for a purpose. What am I to do but to fulfill his desire? Thank you, dear God. நான் தவறான பாதையில் சென்றபோது ஒரு நாள் அவரின் பக்கமாக திரும்பி பேதுருவை அவர் அழைத்தது போல என்னை ஒரு நோக்கத்திற்காக அழைத்த போது அவருடைய வாஞ்சையை நிறைவேற்றுவதல்லாமல் வேற எதை நான் செய்ய முடியும்? அவருடைய வார்த்தையை காத்துக் கொள்வதை காட்டிலும் வேறு காரியத்தை நான் எப்படி செய்யக்கூடும்? என்னை ஆண்டவரே என்று ஏன் நீங்கள் அழைக்கின்றீர்கள்? நான் வேறொரு மனிதனை இங்கு குறிப்பிட்டு அவனை குறித்து சற்று பார்க்க விரும்புகிறேன். What about Judas? What he has to remember him by? யூதாசை குறித்து என்ன? அவன் எதனால் அவரை நினைவுகூர வேண்டியவனாக இருக்கிறான்? We're talking about remembering the Lord. நாம் ஆண்டவரை நினைவுகூர்தலை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். Judas tonight and all until he's no more would have to remember that he sold his birthright. யூதாஸ் ஓ இன்றிரவும் அவன் இல்லாமல் போக மட்டும் அவன் தன் சிரேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்டதை நினைவுகூர வேண்டியவனாக இருப்பான். He sold Jesus for personal gain. அவன் இயேசுவை சொந்த ஆதாயத்திற்காக விற்று போட்டான். We ridiculed Judas. நாம் யூதாசை ஏளனம் செய்கிறோம். We say he was a filthy, a bad guy. He's not for no place or no society. அவன் ஒரு அருவறுப்பானவனாய் ஒரு மோசமான நபராய் இருந்தான். அவன் எந்த இடத்திலும் அல்லது எந்த சங்கத்திலுமே சேர தகுதியற்றவன். He isn't fit for heaven. Why? அவன் பரலோகத்திற்கும் தகுதியற்றவன் என்று நாம் கூறுகிறோம். ஏன்? He sold his Lord if he had the opportunity to even to be a disciple, to be an apostle. The highest calling in the Bible. Higher than a prophet. அவன் ஒரு சீஷனாய் இருக்கும்படியாக ஒரு அப்போஸ்தலனாய் இருக்கும்படியாக வேதாகமத்தின் உன்னத அழைப்பில் அது ஒரு தீர்க்கதரிசியின் அழைப்பை காட்டிலும் மேலான அழைப்பாய் கருதப்படுகின்ற தருணத்தை பெற்றவனாய் இருந்த பிறகும் அவன் தன் ஆண்டவரை வெற்று போட்டான். He had the opportunity to be an apostle and sold that right for personal gain. அவன் ஒரு அப்போஸ்தலனாய் இருக்கும்படியான தருணத்தை பெற்றிருந்து தனிப்பட்ட சொந்த ஆதாயத்திற்காக அந்த உரிமையை விற்று போட்டான். இப்பொழுது அவன் அதை நினைவுகூர வேண்டியவனாய் இருக்கிறான். அப்படித்தான் அவன் இயேசுவை நினைவு கூர்ந்தான். சொந்த ஆதாயம். இன்றிரவு எத்தனை பேர் இன்னமும் பிரசங்கப்படத்தில் நின்று கொண்டு இன்னமும் பாடகர் குழுக்களின் அங்கியை அணிந்து கொண்டு Sitting the seat of the deacon or take the place of the treasure trustee or whatever it might be, his position in church or the minister at the pulpit. மூப்பரின் ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு அல்லது பொக்கிஷதாரியின் ஸ்தானத்தையும் தர்மகர்த்தாக்களின் ஸ்தானத்தையும் எடுத்துக்கொண்டு அல்லது என்னவெல்லாம் உள்ளதோ அதை எடுத்துக்கொண்டு சபையில் தன்னுடைய நிலையில் அல்லது போதகராய் பிரசங்க பீடத்தில் இருந்து கொண்டு and still selling his opportunity for personal praise. Dr. Bishop So-and-so. For personal praise. Personal gain. இன்னமும் சொந்த புகழ்ச்சிக்காகவும் திருச்சபையின் திருத்தந்தை பட்டத்திற்காக பேராயர் இன்னார் இன்னாராவதற்காகவும் சொந்த புகழுக்காகவும் சொந்த ஆதாயத்திற்காகவும் தன்னுடைய தருணத்தை விற்று போடுவதைக் கண்டு நான் வியப்படைகின்றேன். ஒருமுறை ஒரு மனிதன் என்னிடத்தில் இது சத்தியம் என்று நான் நம்புகிறேன், ஆனால் நான் அதை பிரசங்கித்தால் நான் தெருவில் பிச்சை எடுப்பவனாக இருப்பேன் என்றார். What their last
and their eternal stage stood at? ஐஸ்வர்யவானும் லாசருவும் உங்களுக்கு நினைவிருக்கின்றதா? அவர்களுடைய முடிவு, அவர்களுடைய நித்திய கட்டம் எவ்வாறு இருந்தது? The one had was a beggar and the other was a rich man. ஒருவன் பிச்சைக்காரனாக இருந்தான், மற்றவன் ஐஸ்வர்யமானாக இருந்தான். But the picture changed one day. And both of them could remember. ஆனால் ஒரு நாள் காட்சியானது மாறினதை அவர்கள் இருவருமே நினைவு கூற முடிந்தது. So people tonight, how about Judas that sold him for personal gain? எனவே இன்றிரவு சொந்த ஆதாயத்திற்காக அவரை விற்றுப்போட்ட யூதாசை குறித்து ஜனங்கள் கூக்குரலிடுகின்றனர். And so many do the same thing today, selling for personal gain. ஆனால் இன்றைக்கு அநேகர் அதே காரியத்தை செய்கின்றனர். சொந்த ஆதாயத்திற்காக அவரை விற்கிறார்கள். The priest of them days will also remember they sold their chance of him. அந்நாளில் அவர்களுடைய ஆசாரியர்களும் கூட அவர்கள் தங்களுக்கான அவருடைய தருணத்தை, their chance to become his servant, to become his disciple, to become a convert to him, அவருடைய ஊழியக்காரராக ஆகும் தங்களுடைய தருணத்தை, அவருடைய சீடராகும் தங்களுடைய தருணத்தை, அவரிடத்தில் மனமாற்றம் அடையும் தங்களுடைய தருணத்தை விற்று போட்டதையும் கூட நினைவு கூறுவார்கள். They sold it for green poison jealousy. அவர்கள் அதை பொறாமை என்னும் விஷத்திற்கு வெற்றி போட்டனர். They were jealous of his doctrine. அவர்கள் அவருடைய போதகத்தை குறித்து பொறாமை கொண்டிருந்தனர். But when he's yet 12 years old, he could stump him anyway. ஏன்? அவர் வெறுமன 12 வயதாக இருந்தபோது அவரால் அவர்களை எல்லா வழியிலும் திணறடிக்க முடிந்தது. அவர்தான் மேசியா என்பதை அவர்கள் அடையாளம் கண்டுகொள்ளவில்லை. அவர் செய்த கிரியைகளை அவர்களால் செய்ய முடியவில்லை. அவர்கள் உயர்நிலையில் உள்ள ஜனங்கள் முன்பு தங்கள் கீர்த்தியை இழந்து விடுவார்கள் என்று அவர்கள் பயந்திருந்தனர். எனவே அவர்கள் தங்களுடைய தருணத்தை வெற்றி போட்டனர். And they're just as guilty as Herod was. ஏரோது எவ்வளவு குற்றவாளியோ அவர்களும் அவ்வளவு குற்றவாளிகளே. And the church member of today is the same. இன்றுள்ள ஸ்தாபன அங்கத்தினரும் அதே நிலையில் தான் இருக்கிறான். If they trusted in their denomination and so forth, them days, and was afraid of their prestige to be put out of the synagogues. அவர்களுடைய நாட்களில் அவர்கள் தங்களுடைய ஸ்தாபனத்தில் நம்பிக்கை கொண்டிருந்தபடியால் தங்களுடைய கீர்த்திக்கு பயந்திருந்தனர். இல்லை என்றால் அவர்கள் ஜபாலயத்திலிருந்து புறம்பாக்கப்படுவார்கள். ஆகையால் அது என்னவாக இருந்தது? அது விக்கிரகாராதனையே. Worshiping an idol creed or an idol church religion instead of accepting the living word which was manifested before them. அவர்களுக்கு முன்பாக வெளிப்பட்டிருந்த ஜீவனுள்ள வார்த்தையை ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக விக்கிரக கோட்பாட்டை, இல்லை விக்கிரக சபை மார்க்கத்தை வழிபடுகின்றனர். அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கண்டனர். The Bible said, "We have seen him and handled him." வேதம் நாங்கள் அவரை கண்டோம், அவரை தொட்டோம் என்று கூறியுள்ளது. Human beings laid hands upon the literal living manifested word of the land. சரியாக ஜீவனுள்ள வெளிப்படுத்தப்பட்ட ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையின் மேல் மனிதர்கள் கைகளை வைத்து தொட்டு பார்த்தனர். And let traditions and creeds stand between them, washing pots and pans. Such a filthy thing stand between them and the living God. Yes. அவர்களுக்கு இடையே பாரம்பரியங்களும் கோட்பாடுகளும் குறுக்கே நிற்க அனுமதித்துக் கொண்டனர். அவர்களுக்கும் ஜீவனுள்ள தேவனுக்கும் இடையே பானைகள், பாத்திரங்களை கழுவுதல் போன்ற அசுத்தமான காரியங்களை குறுக்கே நிற்க அனுமதித்தனர். ஆம், அது என்ன? அவர்கள் அநியாயமான அபிப்பிராயம் கொண்டிருந்தனர். அவருடைய சுத்தமான, அவர் போதித்துக் கொண்டிருந்த தெளிவான சுவிசேஷ வேத வாக்கியத்திற்கு, பிதாவினுடைய வார்த்தைக்கு எதிராக அவர்கள் தப்பான அபிப்பிராயம் கொண்டிருந்தனர். They were jealous of him. அவர்கள் அவரை குறித்து பொறாமை கொண்டிருந்தனர். They were prejudiced of him. அவரை குறித்து அவர்கள் தப்பெண்ணம் கொண்டிருந்தனர்.
And as long as they have a members which still in hell they'll remember, that's the way they'll be remembered. அவர்களுக்கு ஒரு நினைவு இன்னமும் உண்டென்பதால் அவர்கள் அதை நரகத்தில் நினைவு கூறுவார்கள். அந்த விதமாகத்தான் அவர்கள் நினைவு கூறுவார்கள். அந்த விதமாகத்தான் அவரை அவர்கள் நினைவு கூற வேண்டியவர்களாக இருக்கின்றனர். நீங்களோ ஓ அது பரிசேயர்களாக இருந்தது என்கின்றீர்கள். இந்த சபைக்கு ஒரு சிறிய ஸ்திரீ வருவது வழக்கம். ஓ ஒருகால் உங்களில் அநேகருக்கு அவளை தெரியும் என்று நான் நினைக்கிறேன். அவள் தெருவில் இங்கு சற்று தொலைவில் வசிக்கிறாள். அவள் விழுந்து போனாள். ஒவ்வொரு முறையும் நான் அவளை காணும் போது அவள் என்னென்றை ஓடி வந்து அவளுடைய கரங்களால் என்னை பிடித்துக் கொண்டு சகோதரன் பில் எனக்காக ஜெபியுங்கள், நான் பின்வாங்கி போனேன் என்பாள். அவளுடைய கணவன் ஒரு இல்லை, அவர்கள் இங்கே இந்த தெருவில் தான் வசிக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். நான் ஆவியில் அவள் இருப்பதை கண்டிருக்கிறேன். தேவனுடைய ஆவி அவள் மேல் இருந்ததையும் அவளுடைய நடனத்தையும் கலிகூறுதலையும் நான் கண்டிருக்கிறேன். அவள் விழுந்து போனாள். அண்மையில் இங்கே அவள் மருத்துவமனையில் படுத்துக் கொண்டிருந்த போது மரித்து விடுவாள் என்றே அவர்கள் கருதினர். அவளுக்காக ஜெபம் செய்ய வரும்படி அவள் என்னை அழைத்திருந்தாள். அவளும் அவளுடைய கணவனும் என் மனைவியிடத்தில் மிகவும் அன்பாக இருந்தார்கள். என் மனைவி ஒரு சிறுமியாய் கந்தை உடுத்தினவளாய் அடுக்குப்படிந்த முகத்தோடு கந்தலான ஆடை அணிந்தவளாய் இருந்தபோது அவர்கள் சிறிய ஆடையை அல்லது ஏதோ ஒன்றை அவளுக்கு அவ்வப்போது வாங்கி அவள் பள்ளிக்கு செல்ல உதவி செய்வார்களாம். அது எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் கவலை இல்லை, நீ தேவனுக்காக செய்யும் ஒவ்வொன்றையும் அவர் நினைவு கூறாமல் இருப்பதில்லை. In so much as you have done unto the least of these, my little ones, you've done it unto me. மிகவும் சிறியவராகி இவர்களுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். And like bread upon the water, it will return. தண்ணீரின் மேல் போடப்பட்ட ஆகாரத்தைப் போல அது திரும்ப வரும். There lay this poor little backslidden woman, crying, holding my hand. நலங்குன்றினவளாய் அவலமாக பின்வாங்கி போன இந்த ஸ்திரீ அங்கு படுத்துக் கொண்டு என் கரத்தை பிடித்துக் கொண்டு அழுதாள். And she, I said, well, sister, I'll have prayer for you. அவள் நான் இருக்கட்டும் சகோதரியே, நான் உனக்காக ஜெபிக்க இருக்கிறேன் என்றேன். And laying next bed to her was a woman laying there with her hands crossed looking at me. அவளுக்கு அடுத்த படுக்கையில் ஒரு ஸ்திரீ அங்கே தன்னுடைய கைகளை குறுக்கே வைத்துக் கொண்டு படுத்துக் கொண்டிருந்தாள். என்னையே நோக்கி பார்த்துக் கொண்டிருந்தாள். And her young son sitting by her side of about 20, a modern அவளுடைய வலிவுமான மகன் அவள் பக்கத்தில் அமர்ந்திருந்தான். சுமார் 20 வயது இருக்கும், காண்பதற்கு நவீன ரிக்கியை போல இருந்தான். இங்கு யாராகிலும் ரிக்கி என்னும் பெயரை கொண்டிருப்பார்களானால் அவர்களை அவமானப்படுத்துவதாக என்ன வேண்டாம். ஆனால் நான் குறிப்பிடுவது, அதாவது முன் காலங்களில் நீங்கள் அதை போன்றதொரு பெயரை கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீர்கள். எல்விஸ் ரிக்கி, இது வெறுமன காலத்தின் ஒரு பெயராக இருக்கிறது. நீங்கள் பாருங்கள், நீங்கள் அதை பிள்ளைகளுக்கு சூட்டியிருந்தால் அதில் அதனுடைய நடுப்பெயரினால் கூப்பிடுங்கள், அல்லது அதற்கு வேறொன்றை சூட்டுங்கள். பின்பு அவள் அதை போன்ற அங்கே அமர்ந்து பார்த்துக் கொண்டிருந்தாள். நான் என் தலையை தாழ்த்து துவங்கின போது நான் அவளை கண்டேன். அவள், ஒரு நிமிடம் பொறுங்கள், அந்த திரையை இழுத்து விடுங்கள் என்றாள். நான் அந்த ஸ்திரீக்காக ஜபம்தானே ஏறெடுக்கப் போகிறேன், நீங்கள் ஒரு விசுவாசி இல்லையா என்றேன். And we want you to pull that curtain. அவள்,
இப்பொழுது நான் உனக்கு சொல்லுவேன், நாங்கள் மெத்தோடிஸ்டுகள், ஆகவே நீங்கள் அந்த திரையை எழுத்துவிடும்படி நாங்கள் விரும்புகிறோம் என்றாள். சரியம்மா என்று நான் அந்த திரையை இழுத்து விட்டேன். பாருங்கள், அதே காரியம் இன்றைக்கும், அதே காரியம் மிகவும் தப்பெண்ணம் கொண்டிருக்கின்றனர். நான் எந்த விதமான ஒரு ஊழியக்காரன் என்பதை அவள் எப்படி அறிந்திருந்தாள்? நான் அந்த ஸ்திரீயை ஒருபோதும் கண்டதே இல்லை. But she probably had heard somebody say that I believe in the healing of the sick and she'd been taught against it. ஆனால் நான் வியாதியஸ்தரின் சுகமளித்தலை நம்பிக்கை கொண்டவன் என்று அநேகமாக யாராவது கூற அவள் கேட்டிருக்கலாம். அவள் அதற்கு விரோதமாக போதிக்கப்பட்டிருந்திருக்கலாம். She had nothing to do with it. She washed her hands of it. அவள் அதனோடு யாதொரு சம்பந்தமும் கொள்ள விரும்பாமல் அவள் அதிலிருந்து தன்னுடைய கரங்களை கழுவினாள். அந்த பழி அவள் மீது விழும் என்று அவள் பயந்திருந்தாள். கவலைப்பட வேண்டாம், அது விழாது. முடிவிலே பிராத்தும் தன் கரத்தை அதிலிருந்து கழுவிக்கொண்டான். இப்பொழுது மெத்தோடிஸ்ட் ஜனங்களை குறித்து ஏதாவது அவமானப்படுத்த வேண்டும் என்பதற்காக அதை கூறவில்லை. அதாவது ஒரு ஸ்திரீ அப்படி இருந்தால் பாருங்கள், ஒரு கால் அது அவளுடைய சுவாபமாயிருந்திருக்கலாம். எல்லா மெத்தோடிஸ்ட் ஜனங்களுமே அப்படி இருப்பார்கள் என்று நான் நினைக்கவில்லை. ஏனென்றால் நான் அவர்களில் அநேகருக்காக ஜெபித்திருக்கிறேன். அவர்களுக்காக ஜெபிக்கும்படி என்னை அவர்கள் அழைத்திருக்கிறார்கள். அடையாளங்களும் அற்புதங்களும் அவர்கள் மத்தியில் நிகழ்ந்துள்ளன. அது அவர்களுடைய சபையில் உள்ள ஜனங்கள் அல்ல, அது அவர்களிடத்தில் இருக்கிற முறைமையாயிருக்கிறது, அதுதான் அதை செய்கிறது. ஆனால் அவள் அந்த விதமானவர்களில் ஒருவளாயிருந்தாள். What was it? Pure, green-eyed, poison, devil-possessed jealousy. அது என்ன? வெறும் பச்சை கண் விஷம், பிசாசு பிடித்த பொறாமை. I could say something. நான் வேறொன்றை கூற முடியும். At a certain a meeting that was here in the city one time, and they asked why they didn't call me to it. இங்கே இந்த பட்டணத்தில் ஒரு சமயம் ஒரு குறிப்பிட்ட கூட்டம் நடைபெற்றது. அவர்கள் ஏன் என்னை அதற்கு அழைக்கவில்லை என்று அவர்கள் கேட்டார்கள். நான் அதை அப்படியே கூறாமல் விட்டுவிடப் போகிறேன், என்றால் நான் சொந்த சபையிலே இருக்கிறேன். ஆனால் எப்படி இருந்தாலும் அதற்கு காரணமே இல்லை. அது வெறும் பொறாமையாயிருக்கிறது, அது கோட்பாடாயிருக்கிறது, அது விக்கிரக ஆராதனையாயிருக்கிறது. How that we would like to throw our arms to everyone, but when you're shunned. நாம் எவ்வளவாக ஒருவர் மேல் ஒருவர் நம்முடைய கரங்களை போட்டு அரவணாக விரும்புகிறோம், ஆனால் நீங்கள் புறக்கணிக்கப்படுகின்ற போது. Jesus wanted to remember, someday you've got to remember that. You've got to remember. இயேசு அதை செய்ய விரும்பினார். நினைவிருக்கட்டும், என்றோ ஒரு நாள் நீங்கள் அதை நினைவுகூரத்தான் வேண்டும், நீங்கள் அதை நினைவுகூரத்தான் வேண்டும். This reminds me of a testimony as made recently. அண்மையில் அளிக்கப்பட்ட ஒரு சாட்சி என் நினைவுக்கு வருகிறது. A minister and was on an elevator going up over here at the Haven building. இங்குள்ள ஹேவன் கட்டிடத்தில் ஒரு ஊழியக்காரர் மின்னேற்ற மாடத்தில் மேலே போய் கொண்டிருந்தாராம். And there were three men standing with this minister on the elevator, and they didn't know this man was a minister. I suppose not. இந்த ஊழியக்காரரோடு மின்னேற்ற மாடத்தில் அங்கே மூன்று மனிதர்கள் நின்று கொண்டிருந்தார்களாம். அவர்களுக்கு இந்த மனிதர் ஒரு ஊழியக்காரர் என்பதே தெரியாதாம். நான் அப்படி நினைக்கவில்லை. And as they went up, they all stopped at the eighth floor. அவர்கள் மேலே சென்றபோது அவர்கள் யாவரும் எட்டாம் மாடியிலே நின்றனராம்.
And one man looked around to the minister and said, you know what? This is just about as close to heaven as we'll ever get. ஒரு மனிதன் இந்த ஊழியக்காரரை நோக்கி, இது என்ன பற்றி தெரியுமா? இது நாம் சென்றடையக்கூடிய பரலோகத்திற்கு மிக அருகில் உள்ளது என்றாராம். Well, the minister said, I suppose you're right. அந்த ஊழியக்காரனோ, நல்லது, நீர் கூறுவது சரி என்று நான் நினைக்கிறேன். I guess that you're right. For as long as we're trusting in our own merits, this is as close as we'll ever be. நீர் கூறுவது சரி என்று நான் யூகிக்கிறேன். ஏனென்றால் நம்முடைய சொந்த தகுதிகளில் நாம் நம்பிக்கை கொண்டுள்ள வரையில் இது நாம் எப்போதும் இருக்கப் போவதற்கு இவ்வளவு அருகிலேயே இருக்கும் என்றாராம். அது உண்மை. As long as you're trusting in what you do, you're remembering what you've done. நீங்கள் என்ன செய்கின்றீர்கள் என்பதில் நீங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிற வரையிலும் நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பதையே நீங்கள் நினைவு கூர்ந்து கொண்டிருப்பீர்கள். And I'm sure that most of us know we didn't do nothing. We're not deserving of anything. நாம் ஒன்றையுமே செய்யவில்லை என்றும் நாம் எந்த காரியத்திற்குமே தகுதி உள்ளவர்கள் அல்ல என்றும் நம்ம இளைஞருக்கு தெரியும் என்று நான் நிச்சயமுடையவனாக இருக்கிறேன். But I suppose if we're trusting our own merits, this is as far as we'll ever get. நம்முடைய சொந்த தகுதிகளை நாம் நம்பிக்கொண்டிருந்தால் நாம் இதற்கு அருகில் தான் செல்ல முடியும் என்று நான் நினைக்கிறேன் என்றாராம். Well, if we're trusting, that's as far as we'll get. நல்லது, நாம் இப்படி நம்பிக்கொண்டிருந்தால் நாம் இதற்கு அருகாமையில் தான் செல்ல முடியும். ஆனால் ஓ, நான் ஒன்றை கூற விரும்புகிறேன். நான் என்னவாக இருந்தேன் என்பதை நான் மறந்துவிட்டு அவர் என்னவாக இருக்கிறார் என்பதை நினைவு கூர்ந்தால், நான் இயேசுவை நினைவு கூற முடிந்தால், நான் சிலுவைகண்டையிலே அவரை நினைவு கூற முடிந்தால், அவர் எனக்காக என்ன செய்தார் என்பதை நான் நினைவு கூற முடிந்தால், அவர் என் பாவங்களை கழுவின நேரத்தையும் வழிநடத்த பரிசுத்த ஆவியை எனக்கு அருளினதையும் அப்பொழுது நான் இந்த பூமியை பற்றிக் கொண்டிருக்கிற எல்லா காரியத்திற்கும் மேலாக நான் உயர்த்தப்பட்டிருக்கிறேன் என்பதை நான் நினைவு கூற முடிந்தால், பூமிக்குரிய ஒவ்வொரு காரியத்திற்கும் மேலாக நான் உன்னதங்களில் உள்ள கிறிஸ்து இயேசுவிடம் உயர்த்தப்பட்டு அங்கு அவருடன் நான் ஐக்கியம் கொள்வேன். Forgetting what I ever was. அங்கு அவருடைய சமூகத்தில் நான் யாரா இருந்தேன் என்பதை மறந்து விடுவேன். Forgetting all my sins and everything because they're in the sea of forgiveness. என் பாவங்கள் எல்லாவற்றையும் எல்லா காரியத்தையும் மறந்து விடுவேன். ஏனென்றால் அவை மறதியின் கடலில் இருக்கின்றன. Forgetting all my past. Forgetting everything and remember that he made me his own by his own death. என்னுடைய முன்காலத்தை நான் மறந்து எல்லாவற்றையும் நான் மறந்து அவர் தம்முடைய சொந்த மரணத்தின் மூலம் என்னை அவருக்கு சொந்தமாக்கிக் கொண்டார் என்று நினைவு கூறுவேன். அவர் என் ஸ்தானத்தை எடுத்துக் கொண்டார். நரகத்துக்கு போவதை தவிர வேறு உரிமை ஏதும் எனக்கு இருக்கவில்லை. ஆனால் அவரோ என் ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டு பாதாளத்தில் இருந்து என்னை தூக்கி எடுத்தார். அவர் எனக்காக அங்கே சென்றார். And he lifted me up by his grace abundance. Until now, we are sons and daughters of God. அவர் தம்முடைய அபரிமிதமான கிருபையினால் என்னை உயர்த்தினார். இப்பொழுது நாம் தேவனுடைய குமாரர்களும் குமாரத்திகளுமாய் இருக்கிறோம். And we sit in heavenly places in Christ Jesus, ever rejoicing and remembering him who brought us safe thus far. நாம் கிறிஸ்து இயேசுவுடனே உன்னதங்களிலே உட்கார்ந்து களிகூர்ந்து நம்மை அதுவரைக்கும் பாதுகாப்பாக கொண்டு வந்து சேர்த்த அவரையே நினைவு கூறுகிறோம். நம்முடைய ஆத்துமாக்களில் துடித்துக் கொண்டிருக்கும் விசுவாசத்தோடு நம்மை முன்னேற செய்து கிருபையினால் அவர் என்னை மேலே எடுத்துக் கொள்வார்.
And by eyes of faith, I see his scripture fulfilled. நான் விசுவாச கண்களினால் அவருடைய வேதவாக்கியம் நிறைவேறினதை காண்கிறேன். All that he foreknew he has called. All that he called he has justified. All that he justified he has glorified. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். Therefore, with this in thought, I stand in the congregation of the people where the Spirit of God is and are lifted up and set in heavenly places in Christ Jesus. எனவே இதை மனதில் கொண்டவராய் நான் இந்த சபை ஜனங்களிடத்தில் இருக்கிறேன். அங்கே தேவனுடைய ஆவியானவர் இருந்து கொண்டு நம்மை உயர்த்தி கிறிஸ்து இயேசுவுக்குள் உள்ளதங்களிலே உட்காரும்படி செய்கிறார். Looking for the hour when this vile figure of human life has got a mortal heart beating which has to stop someday. என்றாகிற ஒரு நாளில் இருக்க வேண்டிய இருதய துடிப்பு கொண்ட இந்த அழிவுள்ள மானிட ஜீவியத்தின் பயனற்ற சரீரமானது இது மறுரூபமாக்கப்பட்டு நித்திய நித்திய காலமாய் துடித்துக் கொண்டிருக்கும் ஆவியின் இருதயம் கொடுக்கப்படும் போது வியாதியின்றி துக்கமின்றி முதுமையின்றி அல்லது எதுவுமே இல்லாமல் இருக்க போகும் அந்த நேரத்தையே எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறேன். Remember Jesus. இயேசுவை நினைவு கூறுங்கள். When the barrel gets empty at the house and there's no more flour, remember Jesus. வீட்டிலே பானை காலியாகும் போது மாவே இல்லாமல் இருக்கும் போது இயேசுவை நினைவு கூறுங்கள். When the doctor says there's no more chance, remember Jesus. மருத்துவர் இனிமேல் நலம்பெற வாய்ப்பே இல்லை என்று கூறுகிற போது இயேசுவை நினைவு கூறுங்கள். When the devil is tempting you, as we sang our dismissing song, when temptations around us gather, breathe that holy name in prayer. பிசாசு உங்களை சோதித்துக் கொண்டிருக்கும் போது சோதனைகள் நம்மை சூழ்ந்து நிற்கையில் அந்த பரிசுத்த நாமத்தை ஜபத்தில் உச்சரியுங்கள் என்னும் நம்முடைய கூட்டத்தின் முடிவான பாடலை நாம் பாடுகிறோம். Remembering Jesus. Remembering that he will come again. இயேசுவை நினைவு கூறுங்கள். அவர் மீண்டும் வருவார் என்று நினைவு கூறுங்கள். The same Jesus that was taken away from us will return again in like manner as we have seen him go into heaven. நம்மிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட அதே இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். Remember, he will return for those of his own. அவர் தம்முடைய சொந்தமானவர்களுக்காக வருவார் என்பதை நினைவு கூறுங்கள். Let us pray. நாம் ஜெபம் செய்வோமாக. With our heads bowed. நம்முடைய தலைகளை வணங்குவோமாக. And with this little broke up message still in your heart, would you like for him to remember you now? இந்த சிறு கோர்வையற்ற செய்தியானது அப்படியே உங்களுடைய இருதயத்தில் இருப்பதோடு இப்பொழுது நீங்கள் அவரை நினைவு கூற விரும்புகின்றீர்களா? If you would just raise your hands in some special thing. Lord, remember me. நீங்கள் நினைவு கூற விரும்பினால் அப்படியே உங்களுடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவரே என்னை நினைவு கூறும் எந்த ஒரு விசேஷித்த காரியத்தை கூறுங்கள். As the poet said, remember me when tears are falling down. கண்ணீர் கீழே விடும்போது என்னை நினைவு கூறும் என்று கவிஞன் கூறினது போலவே. Our most holy Father, we have immensely enjoyed the presence of the Holy Spirit as he has shown to us the word of life. மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, பரிசுத்த ஆவியின் பிரசனத்தை நாங்கள் மிகவும் அதிகமாகவே உணர்ந்து ருசித்திருக்கிறோம். அவர் எங்களுக்கு ஜீவ வசனத்தை எடுத்துக்காட்டியுள்ளார். As we remember the pit from which we were hewn and have now been taken from that pit and molded into God's children by the grace of Jesus Christ. நாங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியிலிருந்து இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் கிருபையால் நாங்கள் அந்த குழியிலிருந்து தூக்கி எடுக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாக வார்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் நினைவு கூறுகிறோம். I remember him when a doctor looked in my face and said, "It's just a few more minutes." I remember Jesus. ஒரு மருத்துவர் என்னுடைய முகத்தை நோக்கி பார்த்து இன்னும்
ஒரு சில நிமிடங்கள் மட்டுமே இருப்பாய் என்ற போது நான் அவரை நினைவு கூர்ந்தேன். நான் இயேசுவை நினைவு கூர்கிறேன். I remember Jesus when I was at the altar crying for mercy and my soul was burdened down. I remember the load that left me. என் ஆத்துமா பாரப்பட்டு நான் பீடத்தண்ட இறக்கத்திற்காக அழுது மன்றாடி கொண்டிருந்த போது நான் இயேசுவை நினைவு கூர்ந்தேன். அந்த பாரம் என்னை விட்டு நீங்கினதை நான் நினைவு கூர்கிறேன். Jesus took my burden. இயேசு என் பாரத்தை எடுத்து விட்டார். A few months ago, sitting on the bench, looking down the scope of a gun barrel to shoot a target, and Satan must have thought, this is my opportunity now. ஒரு சில மாதங்களுக்கு முன்பு ஒரு விசு பலகையின் மேல் அமர்ந்து கொண்டு லக்கை சுடுவதற்காக துப்பாக்கியை வைத்து குறிபார்த்துக் கொண்டிருந்த போது சாத்தான் இப்பொழுது இதுதான் என் தருணம் என்று எண்ணி இருக்க வேண்டும். And when the gun exploded and the barrel and stock and the gun action went every way and the fire flew all around me. I tried to raise to my feet and the blood spurting. I remember it was Jesus. அப்பொழுது துப்பாக்கி வெடித்த போது துப்பாக்கி குழாயும் மற்ற பாகங்களும் எல்லா திசைகளிலும் சிதறின. அது என்னை சுற்றி வெடித்தது. நான் என்னுடைய காலை உயர்த்த முயன்றேன். ரத்தமானது பீரிட்டு தெரித்தது. நான் இயேசுவை நினைவு கூர்ந்தேன். Protecting his servant. He should have been blown to pieces by such an explosion. மருத்துவரோ அவர் என்னை நோக்கி பார்த்து ஒரு சேதமும் ஏற்படாதை கண்டபோது அவர் ஒரு காரியத்தை மட்டுமே நான் அறிவேன். அதாவது கர்த்தர் அங்கு அமர்ந்திருந்து அவருடைய ஊழியக்காரனை பாதுகாத்திருக்க வேண்டும். இல்லை என்றால் அவர் அத்தகைய வெடித்தலுக்கு சின்னபின்னமாக இருக்க வேண்டும் என்று கூறினார். Oh God, how we all remember those things. Oh, தேவரே அந்த காரியங்கள் எல்லாம் அவற்றையும் நாங்கள் எவ்வளவாக நினைவு கூறுகிறோம். We come to the fountain filled with blood drawn from Emmanuel's veins. இம்மானுவேலின் இரத்த குழாயிலிருந்து வெளியே எடுக்கப்பட்ட ரத்தத்தினால் நிறைந்த ஊற்றண்டைக்கு நாங்கள் வருகிறோம். Bless us, Lord, together tonight. கர்த்தாவே இன்றிரவு எங்களை ஒரு சேர ஆசீர்வதியும். You know the objective and the motive behind every heart that raised a hand. கரமுயர்த்தின ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் இருக்கிற குறிக்கோள்களையும் நோக்கங்களையும் நீர் அறிவீர். You know the desire and the need. அவர்களுடைய வாஞ்சைகளையும் தேவைகளையும் நீர் அறிந்திருக்கிறீர். And as your servant, Lord, I come with them. கர்த்தாவே உம்முடைய ஊழியர் என்ற காரணத்தால் நான் அவர்களோடு வருகிறேன். And up out of this tabernacle now by faith we go beyond the clouds and the moon and the stars and the Milky White Way, and now we arrive in the presence of God. விசுவாசத்தினால் நாங்கள் இந்த கூடாரத்தை விட்டு மேலே எழும்பி மேகங்களையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் வாகை பால்வீதி மண்டலத்தையும் கடந்து இப்பொழுது நாங்கள் தேவனுடைய சமூகத்திற்குள்ளாக வருகிறோம். And stretched across in front of me is a golden altar. On there lays the sacrifice that we remember Jesus. இறக்கு முன்னால் பொற்பீடம் இருப்பதையும் அதன் மேல் பலியாக கடத்தப்பட்டிருக்கும் இயேசுவையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். அதாவது என் நாமத்தில் நீங்கள் பிதாவை கேட்டுக் கொள்வதுவோ அதை அவர் உங்களுக்கு அருளுவார் என்று கூறியுள்ளார். Let our faith fail not, Lord. But let us remember that we receive what we ask for if we believe it. கர்த்தாவே எங்கள் விசுவாசம் ஒழிந்து போகாதிருப்பதாக. ஆனால் நாங்கள் அதை விசுவாசித்தால் நாங்கள் கேட்டுக்கொள்வதை பெற்றுக் கொள்வோம் என்பதை நினைவு கூறுவோமாக. As we remember, Jesus died to secure it for us and to make it sure. நாங்கள் அதை நாடி பெற்றுக் கொள்ளவும் அதை நிச்சயமாக ஆதாயமாக பெற்றுக் கொள்வதற்காகவே இயேசு மரித்தார் என்பதை நாங்கள் நினைவு கூறுகிறோம். Lord, we see that you are increasing our building. கர்த்தாவே எங்களுடைய கட்டிடத்தை நீர் விரிவுபடுத்திக் கொண்டிருக்கிறதை நாங்கள் காண்கிறோம். It was you that did this for us, that give us this extension of the church. நீரே இதை எங்களுக்காக செய்தீர். இந்த சபையின் புதிய கட்டிட பகுதியை எங்களுக்கு தந்தீர். And we know that it was you, Lord, who gave us the church in the beginning.
கர்த்தாவே, ஆரம்பத்தில் சபையை எங்களுக்கு தந்தவர் நீரே என்பதை நாங்கள் அறிவோம். நீர் இந்த முயற்சிகளை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we pray for our pastor, Brother Neville, your humble and gracious, faithful servant. கர்த்தாவே, தாழ்மையுள்ள அருமையான விசுவாசமுள்ள உம்முடைய ஊழியனாகிய எங்கள் போதகர் சகோதரர் நெவிலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். Is willing to minister in any capacity, no matter if it's in the back seat or if it's to clean up the church. அவர் எந்த நிலையிலும் ஊழியம் செய்ய விருப்பம் கொண்டிருக்கிறார். அது பின்னாசனத்தில் அமர்வதாக இருந்தாலும் அல்லது அது சபையை சுத்தம் செய்வதாக இருந்தாலும் கவலை இல்லை. Whatever you need him there, he wants to be instrumental to serve you wherever you call. எங்கெல்லாம் உமக்கு அவர் தேவையோ அங்கே அவர் கருவியாயிருக்கவும், எங்கெல்லாம் நீர் அழைக்கிறீரோ அங்கே உமக்கு சேவை செய்யவே விரும்புகிறார். We pray, God, that you bless him. தேவரே, நீர் அவரை ஆசீர்வதிக்கும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். God, this great trial that I've just come through and these trustees who stood by me, this church who prayed for me, finally the victory came. தேவரே, நான் கடந்து வந்திருக்கின்ற இந்த பெரிய சோதனையில் இந்த தர்மகர்த்தாக்கள் என்னோடு நின்றனர். இந்த சபையும் எனக்காக ஜெபித்தது. முடிவிலே ஜெயம் கிடைத்தது. ஓ God, I pray for them. ஓ தேவனே, நான் அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். I remember them too, Lord, and I'm sure you do. கர்த்தாவே, நான் அவர்களையும் கூட நினைவு கூறுகிறேன். நீரும் அவ்வாறே அவர்களை நினைவு கூறுகிறீர் என்று நான் நிச்சயம் அறிவேன். We remember the blessings that you have been to us. நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்து வருகிறதை நாங்கள் நினைவு கூறுகிறோம். And we remember your word that you would never leave us nor forsake us. நீர் எங்களை விட்டு விலகுவதும் இல்லை, எங்களை கைவிடுவதும் இல்லை என்னும் உம்முடைய வார்த்தையை நாங்கள் நினைவு கூறுகிறோம். Oh, age will have nothing to do with it. You'll still remember us. When that world shall be no more and time shall fade into eternity. அதற்கும் வயோதிபத்திற்கும் சம்பந்தமே இல்லை. உலகம் இல்லாமற் போய் காலம் நித்தியத்திற்குள் சென்றாலும் நீர் எங்களை நினைவு கூறுவீர். It is written something like this. Could a mother forget her suckling babe? தாயானவள் தன்னுடைய பாலகனை மறப்பாளோ? I can never forget you. You're engraved upon the palms of my hands, the nails that engraved our names. நான் உன்னை மறப்பதில்லை, என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்று இந்த வண்ணமாக ஏதோ காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. உமது கைகளில் கடாவப்பட்ட ஆணி எங்கள் பெயரை வரைந்தது. We know that you remember us, Lord. ஆண்டவரே, நீர் எங்களை நினைவு கூறுகின்றீர் என்பதை நாங்கள் அறிவோம். And may you always be in our fondest memories as our Savior, our Healer, our King, our Lover, our Life, our Sunshine, our all in all. நீர் எங்கள் இரட்சகராக, எங்கள் பரிகாரியாக, எங்கள் ராஜாவாக, எங்கள் நேசராக, எங்கள் ஜீவனாக, எங்கள் வெளிச்சமாக, எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமுமாக. That inexhaustible fountain of God's grace and love to we fallen human beings of Adam's family. விழுந்து போன மானுட வர்க்கமாகிய ஆதாமின் குடும்பமான எங்களுக்கு வற்றாத தேவனுடைய கிருபையும் அன்பும் நிறைந்த ஊற்றாகவே எப்பொழுதும் எங்கள் அன்பான நினைவுகளை இருப்பீராக. Grant it, Lord, as we commit ourselves to thee now, going from the tabernacle tonight, remembering Jesus. Amen. இதை அருளும் கர்த்தாவே, இப்பொழுது நாங்கள் எங்களையே உம்மிடம் சமர்ப்பிக்கிறோம். இன்றிரவு நாங்கள் கூடாரத்தை விட்டு செல்லும் போது இயேசுவை நினைவு கூறச் செய்யும். ஆமேன். Do you remember him? நீங்கள் அவரை நினைவு கூறுகின்றீர்களா? You love him? நீங்கள் அவரை நேசிக்கின்றீர்களா? Now I think, in our little broken message, we might say this. இப்பொழுது நம்முடைய இந்த சிறு கோர்வையற்ற செய்தியில் நாம் இதை கூறலாம் என்று நான் நினைக்கிறேன். Paul said, whatever we do in the spirit. நாம் எதை செய்தாலும் நாம் அதை ஆவியில் செய்ய வேண்டும் என்று பவுல் கூறியுள்ளார். And in all things we should remember him. எல்லா காரியங்களிலும் நாம் அவரை நினைவு கூற வேண்டும். Let's not make a decision until we remember him. நாம் அவரை நினைவு கூறும் வரைக்கும் ஒரு தீர்மானத்தையும் நாம் செய்யாதிருப்போமாக. Let's do nothing because it'll be rational.
நாம் ஒன்றையும் செய்யாதிருப்போமாக, ஏனெனில் அது பகுத்தறிவுள்ளதாயிருக்கும். If the enemy smites one side of the cheek, let's remember what he did before we smite back. சத்துரு ஒரு கணத்தில் அறைந்தால், நாம் அவரை முன்பு அறைந்த போது அவர் என்ன செய்தார் என்பதை நாம் நினைவுகூர்வோமாக. Let's remember his action. நாம் அவருடைய செயலை நினைவுகூர்வோமாக. If there is a decision to be made, let's wait, remember what kind of a decision we think he would make, then let that be our decision. ஒரு தீர்மானம் செய்ய வேண்டுமானால் நாம் காத்திருப்போம். எந்த விதமான ஒரு தீர்மானத்தை அவர் செய்வார் என்று நாம் நினைத்து நினைவு கூர்ந்த பின்னரே அது நம்முடைய தீர்மானமாக இருக்கட்டும். If we get hasty, let's remember he never was in a hurry. நாம் அவசரப்பட்டால் அவர் ஒருபோதும் அவசரப்பட்டதில்லை என்பதை நாம் நினைவு கூர்வோமாக. புரிகின்றதா? If we get over anxious, remember he dwells in eternity. Time means nothing to him. நாம் அதிக கவலை கொள்ள நேரிட்டால் அவர் நித்தியத்தில் வாசம் செய்கிறார் என்றும் காலம் அவருக்கு ஒன்றுமில்லை என்பதையும் நினைவுகூர்வோமாக. அதுவே நம்முடைய இருதயத்தின் நோக்கமும் குறிக்கோளுமாய் இருக்கிறது. நாம் அவரை நினைவுகூர்வோமாக. As we sing this song in the spirit of his presence, I love him. நான் அவரை நேசிக்கிறேன் என்னும் இந்த பாடலை நாம் அவருடைய ஆவியின் பிரசன்னத்தில் நாம் பாடும்போது இப்பொழுது நாம் அவரை நினைவு கூர்வோமாக. If you dwell in love, you dwell in God, for God is love. நீங்கள் அன்பில் நிலைத்திருந்தால் நீங்கள் தேவனில் நிலைத்திருக்கிறீர்கள், ஏனெனில் தேவன் அன்பாகவே இருக்கிறார். They that dwell in God dwell in love. தேவனில் நிலைத்திருக்கிறவர்கள் அன்பில் நிலைத்திருக்கிறார்கள். புரிகின்றதா? Love has no hatred. அன்புக்கு வெறுப்பில்லை. Love is not jealous. அன்புக்கு பொறாமை இல்லை. Love is not puffed up. அன்புக்கு இருமாப்பில்லை. Love does not misbehave itself. அன்பு தாமே தவறாக நடந்து கொள்ளாது. Love is always gentle, sweet, forgiving, kind. அன்பு எப்பொழுதும் மிருதுவாயும் இனிமையாயும் மன்னிக்கிறதாயும் தயவாயும் இருக்கிறது. No matter how bitter the others is, love remains itself. மற்றவர்கள் எவ்வளவு கசப்பாய் நடந்து கொண்டாலும் அன்பு மாறாததாய் இருக்கிறது. Love is the ultimate of grace. அன்பு கிருபையின் முடிவாய் இருக்கிறது. Love is God's ultimate for us. அன்பு நமக்கான தேவனுடைய அடிப்படை செய்தியாய் இருக்கிறது. After all other gifts and things has vanished, our prophecy, our tongues, our interpretations. மற்றெல்லா வரங்களும் காரியங்களும் நம்முடைய தீர்க்க தரிசனமும் நம்முடைய பாஷை பேசுதலும் நம்முடைய வியாக்கியானமும் all that we've ever done or what more, when love comes in, it's the ultimate. நாம் செய்திருக்கின்ற யாவும் அல்லது என்னவாக இருந்தாலும் அன்பு வரும்போது அதுவே முடிவாகும். It's above all, because all other fails. அது எல்லாவற்றிற்கும் மேலானதாக இருக்கிறது, ஏனென்றால் மற்ற யாவும் தவறிப்போம். It's a supreme court's decision. அதுவே உச்ச நீதிமன்றத்தின் தீர்மானமாயுள்ளது. அதுவே கட்டப்படும் கம்பமாயுள்ளது. அது மாலுமிகள் திசையறிந்து கொள்ளும் வடதுருவ நட்சத்திரமாயிருக்கிறது. அது திசை காட்டியாயிருந்து நமக்கு வழிகாட்டுகிறது. அன்பே முடிவானதாயிருக்கிறது. நான் அவரை நேசிக்கிறேன் என்று நாம் பாடுகையில் நாம் அதை நினைவு கூர்வோமாக. Just my salvation.
இப்பொழுது நம்முடைய சகோதரி இந்த பாடலுக்கு நமக்காக சுருதி கொடுக்கும் போது Is sweetness the fellowship while we're studying together in heavenly places in Christ? நாம் இனிமையான ஐக்கியத்தில் இருப்போம். கிறிஸ்துவுக்குள் உள்ளங்களில் நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது இப்பொழுது உங்களுடைய இருதயத்திலிருந்து ஒவ்வொரு காரியத்தையும் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்கள். And remember, God's word says so. தேவனுடைய வார்த்தை அவ்வண்ணமாக கூறுகிறது என்பதை நினைவு கூறுங்கள். I am his servant. He's here. நான் அவருடைய ஊழியக்காரன். அவர் இங்கிருக்கிறார். Then let's just shake hands with somebody and say, God bless you, brother. ஆகையால் நாம் மற்றவருடன் கைகுலுக்கி சகோதரனே தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்று கூறுவோமாக. பாருங்கள், உங்களுக்கு விரோதி இருந்தால் எழுந்து அவரிடம் சென்று God bless you, brother. As we sing the chorus again and shake hands with one another. சகோதரனே தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்று கூறுங்கள். நாம் மீண்டுமாக இந்த பல்லவியை பாடும்போது ஒருவரோடு ஒருவர் கரங்களை குலுக்குங்கள். இப்பொழுது உண்மையாகவே ஆவியில் இனிமையாய் நீங்கள் அதை செய்ய மாட்டீர்களா? இப்பொழுது நம்முடைய கரங்களை உயர்த்துவோம். Remember Jesus. இயேசுவை நினைவு கூறுங்கள். இப்பொழுது நாம் நம்முடைய தலைகளை வணங்கி அதை மௌனமாக செய்வோம். Remembering Jesus. இயேசுவை நினைவு கூறுங்கள். அவர் முதலில் என்னை நேசித்தார். கல்வாரி மரத்தில் As our sister called sweetly and softly, I'm going to ask our good brother. இப்பொழுது நம்முடைய சகோதரி இனிமையாகவும் மிருதுவாகவும் சுருதி கொடுக்கும் போது நான் நம்முடைய அருமையான சகோதரனை கேட்டுக்கொள்ளப் போகிறேன். சகோதரன் டெவில், நீங்கள் கூற வேண்டிய வார்த்தை ஏதாகிலும் உங்களுக்கு உண்டா? I'm going to ask Brother Collins back there. Our loyal little brother here, one of the associates, if he'll dismiss us in prayer. அங்கே பின்னால் உள்ள நம்முடைய கடமை தவறாதவரும் இங்குள்ள எளிய சகோதரனும் கூட்டாளிகளில் ஒருவருமான சகோதரன் காலின்ஸை அவர் நம்மை ஜபம் செய்து அனுப்பி வைப்பாரா என்று கேட்டுக்கொள்ள போகிறேன். நாம் நம்முடைய தலைகளை வணங்கியிருக்கும் போது சகோதரன் காலின்ஸ்,